السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدًا عبده ورسوله. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالًا كثيرًا ونساءً، واتقوا الله الذي تساءلون به والأرحام، إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا، يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم، ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. أما بعد، فإن أصدق الحديث كتاب الله، وأحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم، وشر الأمور محدثاتها، وكل محدثة بدعة، وكل بدعة ضلالة، وكل ضلالة في النار. கண்ணியத்துக்குரிய அல்லாஹுவின் அடியார்களே, அல்லாஹு ரப்புல் ஆலமீன் எப்படி அவனுடைய அருளால், அவனுடைய நாட்டத்தால் அல்லாஹ் இந்த சபையில் என்னையும் உங்களையும் ஒன்று சேர்த்தானோ, அதுபோன்று அல்லாஹு ரப்புல் ஆலமீன் எம்மை ஜன்னத்துல் ஃபிர்தௌஸில் ஒன்று சேர்ப்பானாக. அதிலும் குறிப்பாக அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடும் அவர்களுடைய தோழர்களோடும் அல்லாஹ் என்னையும் உங்களையும் உலக முஸ்லிம்களையும் ஒன்று சேர்ப்பானாக. சொர்க்கத்திற்கு நற்செய்தி கூறப்பட்ட 10 நபி தோழர்கள் என்ற தொடர் வகுப்பின் கீழ் இன்றைய தினம் அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மிக நெருக்கமான தோழர்களாக இருந்து, அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாக சொர்க்கத்திற்கு நற்செய்தி பெற்ற 2 சஹாபாக்களுடைய வரலாற்றை எம்மால் முடிந்த அளவு இன்ஷா அல்லாஹ் பார்க்க இருக்கிறோம். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொர்க்கத்திற்கு நற்செய்தி சொன்ன அபூபக்கர் ரழியல்லாஹு அன் அவர்களுக்கு பிறகு, உமர் இப்னு அல்-கத்தாப் ரழியல்லாஹு அன் அவர்களுக்கு பிறகு, உஸ்மான் இப்னு அஃபான் ரழியல்லாஹு அன் அவர்களுக்கு பிறகு, அலி இப்னு அபி தாலிப் ரழியல்லாஹு அன் அவர்களுக்கு பிறகு, அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொர்க்கத்திற்கு நற்செய்தி சொன்ன சஹாபி தல்ஹா இப்னு உபைதில்லாஹ் ரழியல்லாஹு அன்ஹு வர்தா அஷ்ஷஹீதுல் ஹய். அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தல்ஹா அவர்களுக்கு கூறிய சிறப்புகள், அஷ்ஷஹீதுல் ஹய், உயிரோடு உள்ள ஷஹீத். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த பூமியில் வாழும் பொழுது தொல்ஹா அவர்களுக்கு சொர்க்கம் உண்டென்று நற்செய்தி சொன்னார்கள். சொர்க்கம் உண்டென்று நற்செய்தி சொல்லப்பட்ட சஹாபாக்களில் 10 பேரில் இவர் ஒருவர். அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கரத்தில் முதலாவதாக இஸ்லாமை ஏற்ற 8 நபி தோழர்களில் இவரும் ஒருவர். அபூபக்கர் அஸ்-சித்திக் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய அழைப்பு பணியால், அவர்களுடைய முதல் கட்ட அழைப்பு பணியால் இஸ்லாமை ஏற்ற 5 சஹாபாக்களில் இவரும் ஒருவர். உமர் இப்னு அல்-கத்தாப் ரழியல்லாஹு அன்ஹு தனக்கு பிறகு கிலாஃபத் இந்த 6 பேரிடத்திலே ஒப்படைக்கப்பட வேண்டும், ஒப்படைத்தால் என்று உருவாக்கிய ஷூராவுடைய குழுவில் இவரும் ஒருவர். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருக்காக தன்னுடைய உயிரையும் தன்னுடைய உடைமைகளையும் உஹதுடைய போர்க்களத்தில் அர்ப்பணித்த தோழர்களில் இவரும் ஒருவர். அல்லாஹுவை அஞ்சியவர், அல்லாஹுவை உறுதியோடு இஹ்லாஸோடு வணங்குபவர், மிகச்சிறந்த வியாபாரி,
மக்காவுடைய வீதிகளில் மிகச்சிறந்த வியாபாரியாக வலம் வந்தவர். இன்னஹு தல்ஹத் இப்னு உபைதில்லா ரழியல்லாஹு அன்ஹு வார்தா. அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கரத்தால் இஸ்லாமை ஏற்ற முதல் கட்ட தோழர்கள் எட்டு தோழர்கள், எட்டு சஹாபாக்கள். அவர்களில் தல்ஹா இப்னு உபைதில்லா ரழியல்லாஹு அன் ஒரு தோழர். தல்ஹா இப்னு உபைதில்லா எப்படி இஸ்லாமை ஏற்றார்? தல்ஹா அவர்கள் ஷாம் தேசத்திற்கு வியாபாரத்திற்காக பயணம் செய்கிறார்கள். புஸ்ரா என்ற இடத்தை, பஸ்ரா அல்ல, புஸ்ரா என்ற இடத்தை ஷாம் தேசத்திலே தல்ஹா இப்னு உபைதில்லா அடைந்து வியாபாரம் செய்து கொண்டிருக்கக்கூடிய வேளையில் ஒரு யூத துறவி வருகிறான். வந்து கேட்கிறார், அஃபீஹிம் அஹதுன் மின் அஹலில் ஹரம், இந்த வியாபார கூட்டம் வந்திருக்கிறது, இந்த வியாபார கூட்டத்தில் ஹரமிலிருந்து வந்த வியாபார கூட்டம் இருக்கிறதா? ஹரம் என்றால், ஹரம் என்றால் மக்காவிலிருந்து வந்த வியாபார கூட்டம் இருக்கிறதா? அப்போது அபு தல்ஹா தல்ஹா இப்னு உபைதில்லா ரழியல்லாஹு அன் அவர்கள் சொன்னார்கள், ஆம் இருக்கிறது. தல்ஹா இப்னு உபைதில்லா அவர்களை பார்த்து அந்த யூத துறவி கேட்டான். அந்த துறவி கேட்டார், உங்களுடைய ஊரில் அஹ்மத் என்ற ஒருவர் வந்து விட்டாரா? அஹ்மதா, யார் அந்த அஹ்மத்? அப்போது சொல்லப்பட்டது, அப்துல்லாவுடைய மகன் அப்துல் முத்தலிப், அவர்களுடைய மகன் அப்துல்லா, அவர்களுக்கு பிறந்த மகன் முஹம்மது அஹ்மத் என்று ஒருவர் வந்து விட்டாரா? அப்போது சொன்னார்கள், ஆம் அவர்கள் இருக்கிறார்கள். அவர் தன்னை நபி என்று வாதிடுகிறாரா? அதுவெல்லாம் எனக்கு தெரியாது. அவர் எப்போது அப்படி சொன்னார்? ஆம், அவர் மக்காவில் பிறப்பார். தோட்டங்கள் இருக்கக்கூடிய இடத்தை நோக்கி, மதீனாவை நோக்கி ஹிஜ்ரத் செய்வார். யாரும் முந்தி அவருடைய நபித்துவத்தை அங்கீகரிப்பதற்கு முன்னால் நீ அங்கீகரித்துக் கொள் என்று தல்ஹா இப்னு உபைதில்லா அவர்களுக்கு அந்த யூத துறவி அறிவுரை செய்கிறார். உடனடியாக தல்ஹா இப்னு உபைதில்லா தங்களுடைய வியாபாரத்தை முடித்துவிட்டு மக்காவை நோக்கி விரைந்து செல்கிறார். மக்காவில் விரைந்து சென்று மக்காவுடைய வீதிகளில் விசாரிக்கிறார், ஏதாவது நடந்ததா? நான் வியாபாரத்திற்கு சென்ற நேரத்தில், நாம் ஷாமிற்கு சென்ற நேரத்தில் இந்த மக்காவில் ஏதாவது நடந்ததா? ஆம், நடந்து விட்டது. முஹம்மது ரசூலுல்லா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனக்கு நபித்துவம் கிடைத்து விட்டது. அல்லாஹ்வின் புறத்திலிருந்து அனுப்பப்பட்ட நபி, ரசூல் என்று தன்னை வாதிடுகிறார். தன்னை ஈமான் கொள்ளும்படி மக்களை அழைக்கிறார். அபு குஹாஃபாவுடைய மகனும் அவரை பின்பற்றி விட்டார். யார் அபு குஹாஃபாவுடைய மகன்? யார் அபு குஹாஃபாவுடைய மகன்? அபூபக்கர் அஸ்-சித்திக் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களும் அவரை பின்பற்றி விட்டார்கள். அபூபக்கர் முஹம்மது ரசூலை பின்பற்றி விட்டார்களா? எங்கே அபூபக்கர்? வியாபாரத்திலிருந்து எப்போது திரும்பி வந்தார்? விரைந்து சென்றார் அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்ப்பதற்காக. அபூபக்கர் அவர்களே, முஹம்மது ரசூலுல்லா, அப்துல்லாவுடைய மகன் முஹம்மது ரசூலுல்லா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னை நபி என்று வாதிடுகிறாராமே, வணங்க தகுதியானவன் அல்லாஹ் ஒருவன் தான், அவனைத்தான் வணங்க வேண்டும் என்று ஏவுகிறாராமே, அவரை நீயும் பின்பற்றி விட்டாயாமே. அபூபக்கர் அஸ்-சித்திக் ரழியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், ஆம், நீ விரைந்து செல், அவர்களை பின்பற்று. அவர்கள் கூறுவதுதான் ஹக், அவர்கள் கூறுவதுதான் சத்தியம், அதை நீயும் ஈமான் கொள். அபு தல்ஹா, அபு தல்ஹாவும் அபூபக்கரும் ஒரே குலத்திலிருந்து வந்தவர்கள். குறைஷி குலத்திலிருந்து உருவானவர்கள். தை என்ற குலத்திலிருந்து இருவரும் தோன்றியவர்கள். இருவரும் ஒரே குலத்திலிருந்து வந்ததால் அபூபக்கர் அவர்களோடு அபு தல்ஹா இப்னு உபைதில்லா அழகான முறையில், அன்பான முறையில் பேசினார். அந்த நேரத்தை அறிந்த அபூபக்கர் அஸ்-சித்திக் ரழியல்லாஹு அன்ஹு தல்ஹா இப்னு உபைதில்லா அவர்களுக்கு இஸ்லாமிய அழைப்பு பணியை செய்தார்கள். அல்லாஹுடைய அருளால் தல்ஹா இப்னு உபைதில்லா, நானும் இஸ்லாமை ஏற்கிறேன், நானும் லா இலாஹ இல்லல்லாஹுவை ஏற்கிறேன், முஹம்மது ரசூலிடத்திலே என்னை அழைத்து செல் என்று அபூபக்கர் அஸ்-சித்திக் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து கூறினார்கள். அபூபக்கர் அவர்களும் தல்ஹா ரழியல்லாஹு அன்ஹு அவர்களும் அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்தித்து அவர்களுடைய கரத்தால் இஸ்லாமை ஏற்றுக்கொள்கிறார்கள். தல்ஹா இப்னு உபைதில்லா இஸ்லாமை ஏற்ற நிகழ்வு இது. அபூபக்கர் அஸ்-சித்திக் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய கரத்தால் முதல் கட்டமாக இஸ்லாமை ஏற்ற ஐந்து தோழர்களில் ஒருவர், இஸ்லாமை அல்லாஹுடைய தூதருடைய கரத்தில் பைஅத் செய்த முதல் எட்டு சஹாபாக்களில் தல்ஹா இப்னு உபைதில்லா அவரும் ஒருவர். கண்ணியத்துக்குரியவர்களே, இஸ்லாமை ஏற்றதற்கு பிறகு
குறைஷி குலமாக இருக்கும் காரணத்தால் மிகப்பெரிய வியாபாரியாக மக்காவுடைய வீதிகளில் வந்த தல்ஹா இப்னு உபைதில்லா இஸ்லாமை ஏற்றவுடன் குறைஷிகள் கோபமடைகிறார்கள். குறைஷிகள் ஆத்திரப்படுகிறார்கள். எவ்வளவு பெரிய குலத்தில் உள்ளவன் எம்முடைய குலத்திற்கு எதிராக பேசக்கூடிய, நாம் வணங்கக்கூடிய தெய்வங்களை மறுக்கக்கூடிய, புறக்கணிக்கக்கூடிய முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் ஈமான் கொண்டு விட்டார் என்பதற்காக நௌஃபல் இப்னு ஹுவைலித், நௌஃபல் இப்னு ஹுவைலித், நௌஃபல் இப்னு ஹுவைலித் யார்? நௌஃபல் இப்னு ஹுவைலித் யார்? கதீஜா பின்தி, கதீஜா பின்தி ஹுவைலித், கதீஜா ரழியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய சகோதரர் நௌஃபல் இப்னு ஹுவைலித். அவர் இந்த தல்ஹா அவர்களை அழைக்கிறார். தல்ஹா வா, என்னோடு வா, உன்னோடு யார் ஈமான் கொண்டார்கள் எம்முடைய குலத்தில்? அபூபக்கரும் வா, இருவரும் வாருங்கள் என்று ஊருக்கு ஒதுக்குப்புறமாக இருவரையும் அழைத்து சென்று ஒரே கயிற்றில் இருவரையும் கட்டி நௌஃபல் துன்புறுத்துகிறார். நௌஃபல் வேதனை செய்யப்படுகிறார். கர்னைன், கர்னைன், இரண்டு ஒரே கயிற்றிலே கட்டப்பட்டு வேதனை செய்யப்பட்ட தோழர்கள் என்று அபூபக்கரும் தல்ஹா இப்னு உபைதில்லா ரழியல்லாஹு அன்ஹுமா அவர்களும் அழைக்கப்பட்டார்கள். நௌஃபல் வேதனை செய்தார், துன்புறுத்தினார். தல்ஹா ரழியல்லாஹு அன்ஹு அதிகமான துன்புறுத்துதலுக்கு மக்காவுடைய ஆரம்ப காலத்தில் உட்படுத்தப்பட்டார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தல்ஹா அவர்கள் இந்த உலகத்தில் வாழும் பொழுது சொர்க்கத்தை குறித்து நற்செய்தி சொன்னார்கள். முஹம்மது, திருமதி, இன்னும் பல ஹதீஸ்களை வல்லுநர்கள் அறிவிக்கிறார்கள். சஹீஹான அறிவிப்பாக அபூபக்கரின் ஃபில் ஜன்னா, அபூபக்கர் சொர்க்கத்தில் இருப்பார் ரழியல்லாஹு அன்ஹு. வ உமரு ஃபில் ஜன்னா, உமர் ரழியல்லாஹு அன்ஹு சொர்க்கவாதி. வ உஸ்மானு ஃபில் ஜன்னா, உஸ்மான் சொர்க்கவாதி. வ அலியுன் ஃபில் ஜன்னா ரழியல்லாஹு அன்ஹு, வ அலியுன் ஃபில் ஜன்னா, அலி அவர்கள் சொர்க்கவாதி. வ தல்ஹது ஃபில் ஜன்னா, அல்லாஹு அக்பர், வ தல்ஹது ஃபில் ஜன்னா, தல்ஹா சொர்க்கவாதி. அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த பூமியில் உயிரோடு வாழும் பொழுது உயிரோடு வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய தல்ஹா ஷஹீதாவார்கள் என்று சாட்சி சொன்னார்கள். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். உயிரோடு வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது தல்ஹா நீங்கள் ஷஹீதாவீர்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நற்செய்தி சொன்னார்கள். இமாம் முஸ்லிம் ரஹிமஹுல்லாஹ் பதிவு செய்கிறார்கள். அபு ஹுரைரா ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுவதாக, கான அலா ஜபல் ஹிரா, அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிராவுடைய மலையின் மீது ஏறி நின்றார்கள். ஃபதஹர்ரக, ஹிராவுடைய அந்த மலை ஆடியது. அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உஸ்குன் ஹிரா, உஸ்குன் ஹிரா, ஹிராவை நிலையாக இரு. மேறு பல ஹதீஸ்களை முன்னால் பார்த்திருப்போம். உஹதுடைய மலை ஆடியது. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், உஸ்புத் உஹுத், உஸ்புத் உஹுத், இன்ன மஅக நபியுன் வ ஷஹீ, இன்ன மஅக நபியுன் வ ஷித் வ சித்தீக்குன் வ ஷஹீதான், உன்னோடு நபி இருக்கிறார், உன்னோடு சித்தீக் இருக்கிறார். யார்? அபூபக்கர். உன்னோடு இரண்டு ஷஹீதுகள் இருக்கிறார்கள். யார்? உஸ்மான், அலி ரழியல்லாஹு அன்ஹுமா. ஆனால் ஹிராவுடைய மலையில் அல்லாஹ்வுடைய தூதர் ஏறிய பொழுது ஹிராவுடைய மலை ஆடியது. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், ஹிராவே நிலையாக இரு. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லிவிட்டு சொன்னார்கள், ஃபமா அலைக இல்லா நபியுன், உன்னோடு நபி இருக்கிறார், ஔ சித்தீக்குன், சித்தீக் இருக்கிறார், ஔ ஷஹீதுன், ஷஹீதுகள் இருக்கிறார்கள். யாரெல்லாம்? வ அபூபக்ரின் சித்தீக் அவர், وعمر وعثمان وعلي وطلحة والزبير وسعد بن ابي وقاص. الله اكبر. இவர்கள் எல்லோரும் ஷஹீதானவர்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சித்தீக், அவர்களுக்கு பிறகு ஷஹீதுகள் யாரெல்லாம்? உமர், உஸ்மான், அலி, தல்ஹா, ஜுபைர், அஸ்-ஜுபைர், وسعد بن ابي وقاص. الله اكبر, الله اكبر. அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவர்கள் எல்லோரும் ஷஹீத் ஆவார்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் நற்செய்தி சொன்னார்கள். அஹ்மத், திருமிதி, இப்னு ஹிப்பான் போன்ற கிரந்தங்களில் ஹசனுடைய தரத்தில் பதிவு செய்யப்படுகிறது. ஒரு அரபி வருகிறார். காட்டு அரபி, பாலைவனத்தில் வெகு தூரமாக வாழக்கூடிய ஒரு அரபி வருகிறார்.
வந்து கேட்கிறார், அல்லாஹ்வுடைய தூதரே, அல்லாஹ்வுடைய புத்தகம் அல் குர்ஆனிலே சூரத்துல் அஹ்சாபுடைய 23வது வசனத்தில் சொல்லுகிறானே, மினல் முஃமினீன ரிஜாலுன் சதகூ மா ஆஹதுல்லாஹ அலை ஃபமின்ஹும் மன் கதா நஹ்பஹ். அல்லாஹு அக்பர். மூமின்களில் சில மனிதர்கள் இருக்கிறார்கள், அவர்கள் அல்லாஹ்விற்கு கொடுத்த வாக்குறுதியை அவர்கள் நிறைவேற்றி விட்டார்கள். ஃபமின்ஹும் மன் கதா நஹ்பஹ், அவர்கள் அதை பூர்த்தி செய்து விட்டார்கள். யானி அல்லாஹ்விற்கு ஷஹீதாவோம் என்று வாக்குறுதி கொடுத்தார்கள், அந்த வாக்குறுதியை நிறைவேற்றி விட்டார்கள் என்று சொல்லுகிறானே, அந்த வாக்குறுதியை முழுமையாக்கி விட்டார்கள் என்று சொல்லுகிறானே. அவர்கள் யார்? அவர்கள் யார் அல்லாஹ்வுடைய தூதர்? அவர்கள் யார் என்று எனக்கு சொல்லுங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சபையில் அமர்ந்திருந்தவர்களை பார்த்து கண்களை தேடுகிறார்கள். நதரன் நபியு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம இலா தல்ஹா, தல்ஹாவை அல்லாஹ்வுடைய தூதர் பார்க்கிறார்கள். பார்த்து சொன்னார்கள், ஃபகால ஹாதா மிம்மன் கதா நஹ்பஹு, ஹாதா மிம்மன் கதா நஹ்பஹு. ஆம், இந்த தல்ஹா, இவர் அல்லாஹ்விற்கு கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றியவர். தல்ஹா அல்லாஹ்விடத்திலே கொடுத்த உரிமையை, வாக்குறுதியை நிறைவேற்றியவர் இவர் என்று அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். எவ்வளவு பெரிய சிறப்புகள் மூமின்களே! யாருக்கு கிடைக்கும் இந்த சிறப்பு? உயிரோடு இந்த பூமியில் வாழும் பொழுதே அல்லாஹ்வுடைய பாதையில் தான் நீ மரணிப்பாய். வமா யந்திகு அனில் ஹவா இன் ஹுவ இல்லா வஹ்யு யூஹா, மனு இச்சை அல்ல அவர்கள் பேசுவது, அல்லாஹ்வுடைய வஹியின் மூலமாக நான் ஷஹீதாவேன் என்று சாட்சி கூறினார்கள் என்றால், ஒருவருடைய மரணத்துடைய இறுதி நேரத்தை அல்லாஹ்வுடைய தூதர் வெளிப்படுத்துகிறார்கள் என்றால், யாருக்கு கிடைக்கும் இந்த சிறப்பு? யாருக்கு கிடைக்கும் இந்த பாக்கியம்? அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையில் அல்லாஹ்வுடைய தீனோடு, அல்லாஹ்வுடைய மார்க்கத்தோடு எவ்வளவு அர்ப்பணிப்புகளை செய்திருந்தால் இந்த தியாகங்களை, இந்த நற்செய்திகளை அவர்களால் பெற்றிருக்க முடியும். ஆனால் அந்த சஹாபாக்களுடைய, அந்த தல்ஹா சஅத் போன்ற சஹாபாக்களுடைய வாழ்க்கையை கொஞ்சம் பாருங்கள். ஷஹீத் என்று நற்செய்தி சொல்லப்பட்ட பிறகும், சொர்க்கவாதி என்று நற்செய்தி சொல்லப்பட்ட பிறகும் நன்மையில் இருந்த ஆர்வத்தை பாருங்கள். அல்லாஹ்வுடைய பாதையில் போர்க்களத்தில் அவர்கள் தொடர்ந்த போர்க்களங்களை பாருங்கள். தல்ஹா ரழியல்லாஹு அன், அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கலந்து கொண்ட எல்லா போர்க்களங்களிலும் தல்ஹா ரழியல்லாஹு அன் அவர்கள் கலந்து கொண்டார்கள். பத்ருடைய போர்க்களத்தை தவிர, பத்ருடைய போர்க்களத்திற்கு தல்ஹா இப்னு உபைதில்லா வேறொரு விஷயமாக, வியாபாரத்திற்காக சில ஊர்களுக்கு சென்றிருந்தார்கள் என்றும், அல்லாஹ்வுடைய தூதர் தல்ஹாவையும் இன்னொரு சஹாபியையும் வேறொரு ஊருக்கு வேறு பல காரணங்களுக்காக அனுப்பினார்கள் என்றும் வரலாற்று புத்தகங்கள் எமக்கு சொல்லுகிறது. பத்ருடைய போர்க்களம் அல்லாத மற்ற எல்லா போர்க்களங்களிலும் கலந்து கொண்டு ஷஹீதுடைய அந்தஸ்தை தேடினார்கள் தல்ஹா இப்னு உபைதில்லா ரழியல்லாஹு அன். கண்ணியத்துக்குரியவர்களே, யோசித்து பாருங்கள், மரணத்துடைய இறுதி முடிவு சொல்லப்பட்டதற்கு பிறகு கூட, சொர்க்கம் கிடைக்கும் என்ற நற்செய்தி வந்ததற்கு பிறகு கூட நன்மையில் அவர்களுக்கு இருந்த ஆர்வத்தை பாருங்கள். அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை அவர்கள் அடைவதற்கு தங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்த முறையை பாருங்கள். எமக்கெல்லாம் என்ன நற்செய்தி இருக்கிறது? எமக்கெல்லாம் என்ன உறுதி இருக்கிறது? எமக்கெல்லாம் எந்த நிலையில் மரணம் வரும், மரணம் அடைந்தால் எங்கே செல்லுவோம் என்ற ஏதாவது வாக்குறுதி இருக்கிறதா? ஏதாவது நற்செய்தி இருக்கிறதா? ஏதாவது நன்மைகளுக்கு வாக்களிக்கப்பட்டிருக்கிறோமா? ஏதாவது சொர்க்கத்திற்கு வாக்களிக்கப்பட்டு கொண்டிருக்கிறோமா? அல்ல, எம்முடைய நிலைமை என்ன? எம்முடைய வாழ்வு எப்படி இருக்கிறது? எம்முடைய நேரங்கள் எப்படி கலைகிறது? எம்முடைய வாழ்க்கையில் நாம் செய்யக்கூடிய அமல்களுக்கு பின்னால் நாம் வைக்கக்கூடிய நம்பிக்கை என்ன? அல்லாஹு அக்பர். எவ்வளவு ஈமானை குறித்து நற்செய்தி சொல்லப்பட்டாலும், தக்குவாவிற்கு அங்கீகாரம் கொடுக்கப்பட்டாலும், சொர்க்கம் உண்டு என்று வாக்களிக்கப்பட்டாலும், சஹாபாக்களுடைய நிலைமை, ஒரு சஹாபியை உதாரணம் காட்டினால் போதும், உமர் இப்னு அல்-கத்தாப் ரழியல்லாஹு அன், அவர்களுடைய நிலைமை என்ன? சொர்க்கம் குறித்து நற்செய்தி சொல்லப்பட்டது, ஈமானை குறித்து நற்செய்தி சொல்லப்பட்டது, இல்மை குறித்து நற்செய்தி சொல்லப்பட்டது, ஷஹீதாவாகல் என்ற நற்செய்தி சொல்லப்பட்டது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரு நபியை அனுப்பினால், எனக்கு பிறகு உமரே உன்னை தான் அல்லாஹ் தேர்ந்தெடுப்பான் என்ற நற்செய்தி சொல்லப்பட்டது. ஷைத்தான் உன்னை கண்டு அடுத்த தெருவிலே விரண்டு ஓடுகிறான் என்ற நற்செய்தி சொல்லப்பட்டது. சொர்க்கத்தில் உன் மாளிகையை பார்த்தேன் என்ற நற்செய்தி சொல்லப்பட்டது. ஆனால் உமர் தான் முனாஃபிகா என்று சிந்தித்தார். மரணத்துடைய நேரத்தில் கூட அல்லாஹ் எனக்கு இரக்கம் காட்டவில்லை என்றால் நானும் என் தாயும் நாசமாகி விடுவோம் என்று பிரார்த்தனை செய்தார்.
எங்கே நம்முடைய வாழ்வில் கவலை? எங்கே நம்முடைய வாழ்வில் ஒரு பயம்? எங்கே நம்முடைய வாழ்வில் ஒரு அச்சம்? இன்று மரணமானாலின் நிலைமை என்ன? என் ரப்பை சந்திப்பதற்கு நான் தயாரா? என் ரப்பிற்கு முன்னால் நான் செய்த அமல்களுக்கு கூலி நிறுத்தப்படும் பொழுது அந்த கூலியை முறையாக அல்லாவிடத்திலே கொடுப்பதற்கு நான் தயாரா? என் ரப்பு என்னிடத்திலே கேள்வி கேட்டால் அந்த கேள்விகளுக்கு பதில் சொல்ல நான் தயாரா? எனக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வலதுகரத்தில் புத்தகத்தை கொடுப்பானா, இடதுகரத்திலே புத்தகத்தை கொடுப்பானா? இந்த நிமிடம் என் மரணம் ஏற்பட்டால் என் நிலைமை என்ன? யாருக்கு அச்சம் இருக்கிறது? யாருக்கு பயம் இருக்கிறது? 5 நேர தொழுகையை தொழுகிறேன், எனக்கு அல்லாஹ் உயர்ந்த சொர்க்கங்களை கொடுப்பான் என்ற எண்ணம். ஏதோ சில சதக்காக்களை செய்கிறேன், அல்லாஹ் என்னுடைய அமலை அங்கீகரித்து எல்லோரை விடவும் என்னை உயர்த்துவான் என்ற எண்ணம். இன்று மரணமானாலும் எல்லா விசாரணையும் எனக்கு எளிதாக்கப்படும் என்ற எண்ணம். யாருக்கு உறுதி இருக்கிறது? யார் உறுதி கொடுக்க முடியும்? அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு நிகழ்வை சொல்லவா? இமாம் முஸ்லிம் ரஹிமஹுல்லாஹ் பதிவு செய்கிறார்கள், உம்முல் ஆலா என்ற அன்சாரி பெண்மணியுடைய வீட்டில் உஸ்மான் இப்னு மத்ஊன் ரழியல்லாஹு அன் அவர்கள் அடைக்கலமானார்கள். முஹாஜிர் தோழர் அன்சாரி பெண்ணுடைய வீட்டில் அடைக்கலமானார்கள். உம்முல் ஆலா உஸ்மான் இப்னு மத்ஊன் நோய்வாய்ப்பட்ட போது கவனிக்கிறார்கள். அந்த நோய்வாயிலேயே உஸ்மான் இப்னு மத்ஊன் ரழியல்லாஹு அன் மரணித்து விடுகிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உஸ்மான் இப்னு மத்ஊன் இறந்ததற்கு பிறகு அந்த வீட்டிற்கு வருகிறார்கள். வீட்டில் அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்தவுடன் உம்முல் ஆலா சொன்னார்கள், ரஹ்மத்துல்லாஹி அலைக அபஸ் ஸாயிம் ஃபஷஹாதத்தி அலைக லக்கத் அக்ரமகல்லாஹ், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உனக்கு அருள் செய்யட்டும் அபு ஸாயிபே உஸ்மான் இப்னு மத்ஊனே, என் சாட்சி உனக்கு இருக்கிறது, அல்லாஹ் உன்னை கண்ணியப்படுத்துவான். என்ன இருக்கிறது இதில்? சஹாபி அவருடைய மரணத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் உஸ்மான் இப்னு மத்ஊன் அவருடைய ஜனாசாவை பார்த்து அல்லாஹ்வுடைய தூதர் அவருடைய முகத்திற்கு முன்னால் சென்று அழுகிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதருடைய கண்ணீரால் அவருடைய முகப்பகுதி எல்லாம் நனைகிறது. அவர்கள் சொல்லுகிறார்கள் உஸ்மான் இப்னு மத்ஊன் அவர்களை பார்த்து, உஸ்மான் இப்னு மத்ஊனே அல்லாஹ் உமக்கு அருள் செய்வான், என் சாட்சி உனக்கு இருக்கிறது, அல்லாஹ் உன்னை கண்ணியப்படுத்துவான். அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்முல் ஆலா இந்த வார்த்தையை சொன்னவுடன் கேட்டார்கள், வமா யுத்ரீகி அன்னல்லாஹ கத் அக்ரம, அல்லாஹ் அவரை கண்ணியப்படுத்துவான் என்று உனக்கு தெரியுமா உம்முல் ஆலாவே? உனக்கு எப்படி தெரியும் அல்லாஹ் அவரை கண்ணியப்படுத்துவான் என்று? உம்முல் ஆலா அஞ்சு நடுங்கினார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே, என்னுடைய தாய் என்னுடைய தந்தை உங்களுக்கு அர்ப்பணமாகட்டும், எனக்கு தெரியாது, அல்லாஹ்விற்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் தான் தெரியும். அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லாஹ் நியமித்தபடி அவருக்கு மரணம் வந்து விட்டது, நான் ஆதரவு வைக்கிறேன், அவர் நல்ல மரணத்தை அடைந்திருப்பார் என்று. வல்லாஹி மா அத்ரி வ அன ரசூலுல்லாஹ் மா யுஃஅலு பி வலா பிக்கும், அல்லாஹ்வின் மீது சத்தியமிட்டு சொல்கிறேன், நான் அல்லாஹ்வுடைய தூதர், எனக்கு அல்லாஹ்வின் தீர்ப்பு எப்படி அமையும், உங்களுக்கு அல்லாஹ்வின் தீர்ப்பு எப்படி அமையும் என்று எனக்கு தெரியாது. அல்லாஹு அக்பர். அல்லாஹ்வுடைய தூதராக எனக்கு தெரியாது என் நிலைமை எப்படி ஆகும் என்று. அல்லாஹ்வுடைய தூதர் உங்களுக்கு சொல்ல முடியாது உங்களுடைய நிலைமை எப்படி ஆகும் என்று. நீ எப்படி சொல்கிறாய் உம்முல் ஆலா அவரை அல்லாஹ் கண்ணியப்படுத்தி விட்டான் என்று? ஒவ்வொருவரும் நெஞ்சை கை வைத்து கேளுங்கள், எம்மை நாம் அல்லாஹ்வின் பார்வையில் கண்ணியவான்களாக கருதவில்லையா? எம்மை அல்லாஹ்வின் பார்வையில் நான் மூமின்களாக எம்மை கருதவில்லையா? அல்லாஹ்வின் பார்வையில் மிகப்பெரிய இரையச்சமுடையவராக எம்மை கருதவில்லையா? எம்முடைய பார்வையில் அல்லாஹ்வுடைய பார்வையில் நாம் ஏதோ மிகப்பெரிய அழைப்பு பணியில் உயர்ந்த கட்டத்தை அடைந்து விட்டோம் என்று நாம் கருதவில்லையா? ஆனால் சஹாபாக்கள் தன்னை பயந்தார்கள், தன்னை அஞ்சினார்கள், ஒவ்வொரு நிமிடமும் ஈமானை பயந்தார்கள், ஒவ்வொரு நிமிடமும் அல்லாஹ்வுடைய அச்சத்தை பயந்தார்கள், ஒவ்வொரு நிமிடமும் மரணத்தை பயந்தார்கள். தன் மரணத்துடைய இறுதி நேரம் எப்படி அமையும் என்பதை ஒவ்வொரு சஹாபியும் அஞ்சி நடுங்கிக் கொண்டிருந்தார். பின்னால் வரும் பொழுது எமக்கு தெரியும், தல்ஹா இப்னு உபைதில்லா ரழியல்லாஹு அன்ஹு உஹதுடைய போர்க்களம் முழுவதும் தல்ஹாவிற்கு சொந்தமானது. உஹதுடைய போர்க்களம் முழுவதும் தல்ஹாவிற்கு சொந்தமானது. பத்ருடைய போர்க்களத்தில் கலந்து கொள்ளவில்லை. உஹதுடைய போர்க்களத்தில் வாய்ப்பு கிடைக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உஹதுடைய போர்க்களத்தின் காட்சிகளை கண்களுக்கு முன்னால் கொண்டு வந்து பாருங்கள்.
அல்லாஹ்வுடைய தூதர் அம்பெய்த கூடிய வீரர்களை ஒரு மலையின் ஓரத்தில் நிறுத்துகிறார்கள். நிறுத்திவிட்டு அறிவுரை செய்கிறார்கள். அந்த அறிவுரையில் ஒரு அறிவுரை, எங்களுடைய பிணங்களை, எங்களுடைய இறந்த சடலங்களை பறவைகள் தின்பதை பார்த்தாலும் நான் உங்களுக்கு கட்டளையிடும் வரை இந்த மலையிலிருந்து நீங்கள் கீழே இறங்கி வரக்கூடாது. அல்லாஹு அக்பர். அல்லாஹுடைய தூதருடைய எவ்வளவு பெரிய கட்டளை. சஹாபாக்கள் போரிட்டுக் கொண்டிருக்கிறார்கள். ஹாலித் பின் வலீதுடைய தலைமையில் வந்த எதிரி படை பின்னால் சஹாபியாக மாறுகிறார். எதிரி படை விரைந்து ஓடிக்கொண்டிருக்கிறது புறமுதுகு காட்டி. அங்கே மலையில் நின்று கொண்டிருந்த சஹாபாக்களில் இரண்டு கூட்டம் கருத்து வேறுபாடு படுகிறது. ஒரு கூட்டம் சொன்னது, போர் முடிந்து விட்டது, அல்லாஹ்வுடைய தூதருடைய கட்டளை போர் முடியும் வரைதான், அல் கனீமா அல் கனீமா, இதோ கனீமத்துகள் இதோ கனீமத்துகள் என்று கூறி ஓடியது. இன்னொரு கூட்டம் சொன்னது, வேண்டாம், அல்லாஹ்வுடைய தூதர் கட்டளையிட்டிருக்கிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் அதை திருப்பி பெறும் வரை நாம் இந்த இடத்தை விட்டு இறங்கக்கூடாது. ஆனால் சஹாபாக்கள் இறங்க ஆரம்பித்தார்கள். அல்லாஹ்வுடைய தூதருடைய ஒரு கட்டளைக்கு ஒரு சமூகம் மாறு செய்த காரணத்தால், கேளுங்கள் முஸ்லிம் சமூகமே, அல்லாஹ்வுடைய தூதருடைய ஒரு கட்டளைக்கு ஒரு வார்த்தைக்கு இந்த சமூகம் மாறு செய்த அல்லது மீறிய சொந்த விளக்கங்களை கொடுத்த காரணத்தால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒட்டுமொத்த சஹாபாக்களுக்கும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உதவியை நிறுத்துகிறான். முஹம்மது ரசூலும் அந்த சோதனையில் சோதிக்கப்படுகிறார். அல்லாஹு அக்பர். அல்லாஹ்வுடைய தூதருடைய ஒரு கட்டளையை மாறு செய்த சமூகம் சோதிக்கப்பட்டதென்றால் நாளுக்கு நாள் இந்த சமூகம் செய்யக்கூடிய அழிச்சாட்டியங்கள் என்ன, நாளுக்கு நாள் இந்த சமூகம் செய்யக்கூடிய எல்லை மீறுதல்கள் என்ன? அல்லாஹ்வுடைய தூதர் விபச்சாரத்தை தடுத்தார்கள், இந்த சமூகம் விபச்சாரத்தை அனுமதிக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் மதுவை தடுத்தார்கள், இந்த சமூகம் மதுவை குடிக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் தீய பழக்கங்களை தடுத்தார்கள், இந்த சமூகம் தீய பழக்கங்களை செய்து கொண்டிருக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை நிலைப்படுத்தும்படி சொன்னார்கள், இந்த சமூகம் இந்த உலகத்திற்கு பின்னால் ஓடிக்கொண்டிருக்கிறது. அல்லாஹ் இருந்தால் என்ன, அல்லாஹ்வுடைய தூதர் இருந்தால் என்ன, தீன் வாழ்ந்தால் என்ன, இறந்தால் என்ன என்று தங்களுடைய சுயநலத்தை முன்னிறுத்தி மட்டுமே இந்த சமூகம் பயணித்துக் கொண்டிருக்கிறது. அல்லாஹ்வை மறந்து, தூதரை மறந்து, மார்க்கத்தை மறந்து, இல்லா மஷா அல்லாஹ், அல்லாஹ் பாதுகாத்த மூமின்களை தவிர இப்படி இருக்கும் சமூகத்திற்கு எப்படி அல்லாஹ்வுடைய உதவி வரும்? தன்னை சீர்படுத்திக் கொள்ளாத சமூகம் அல்லாஹ்வின் பார்வையில் சீர்படாது. தனக்கு அல்லாஹ்வுடைய மார்க்கத்தில் இணைத்து உதவி செய்து கொள்ளாத சமூகம் அல்லாஹ்வுடைய உதவியை பெற முடியாத மூமின்களே, அல்லாஹ் எமக்கு புரியக்கூடிய ஆற்றலை தருவானாக. உஹதுடைய போர்க்களம் குழம்புகிறது. முன்னால் நடத்தி சென்ற ஹாலித் பின் வலீத் சஹாபாக்கள் கீழே இறங்கி வருவதை அறிந்தவுடன் மலைக்கு பின்னால் சுற்றி வளைக்கிறார். சுற்றி முஸ்லிம்களை சிறைப்படுத்துகிறார். அங்கேயும் காஃபிர்கள், இங்கேயும் காஃபிர்கள், வலதுபுறமும் காஃபிர்கள், இடதுபுறமும் காஃபிர்கள், நாலா புறமும் அந்த போர்க்களம் காஃபிர்களால் சூழப்படுகிறது. யார் முஸ்லிம் யார் காஃபிர் என்று அடையாளப்படப்படுத்த முடியாமல் சிதறி கிடக்கிறது. பெரும் சஹாபாக்கள் எல்லாம் மரணிக்கக்கூடிய சஹீதாகக்கூடிய சூழ்நிலை உருவாகிறது. 70க்கும் மேற்பட்ட சஹாபாக்கள் ஒரே போர்க்களத்தில் கொல்லப்படுகிறார்கள், சஹீதாக்கப்படுகிறார்கள். எவ்வளவு பெரிய முசீபத் மூமின்களே, எவ்வளவு பெரிய அல்லாஹ்வின் உதவியின் நிறுத்தம் பாருங்கள். அல்லாஹ்வுடைய தூதரும் சோதிக்கப்படுகிறார்கள். அம்பு அல்லாஹ்வுடைய தூதருடைய பல்லை துளைக்குகிறது, முகத்தை துளைக்கிறது. முகமெல்லாம் இரத்தமயமாக வாடி வடைகிறது அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய முகம். யோசித்து பாருங்கள், ஹபீப் அல்லாஹ்வுடைய ரசூல், அல்லாஹ்வுடைய நபி, இந்த பூமியில் உயர்ந்தவர், மனிதர்களின் தலைவர், நபிமார்களின் தலைவர், ஒட்டுமொத்த உலகத்திற்கும் அல்லாஹ் ஆக்கிய தலைவர். அல்லாஹ்வுடைய படைப்பில் முஹம்மது ரசூலை போன்ற ஒரு படைப்பு கிடையாது. வமா அர்ஸல்லாக இல்லா ரஹ்மத்தல் லில் ஆலமீன். அந்த அல்லாஹ்வுடைய தூதருடைய முகத்தில் இரத்தம், அந்த அல்லாஹ்வுடைய தூதருடைய பற்கள் உடைக்கப்படுகிறது. சஹாபாக்கள் அல்லாஹ்வுடைய தூதர் இறந்து விட்டார்கள் என்ற ஒரு வதந்தியும் கிளம்புகிறது. எல்லா சஹாபாக்களும் திகைத்து நின்று கொண்டிருக்கிறார்கள். அன்சாரி தோழர்கள் அல்லாஹ்வுடைய தூதரை தேடி சென்று பாதுகாப்பதற்காக முனைகிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சுற்றி சில சஹாபாக்களுடைய குழு சூழ்கிறது. 10க்கும் குறைவான சஹாபாக்கள் சூழ்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் கேட்டார்கள், யார் இருக்கிறார்கள்? அதோ ஒரு எதிரி வருகிறான், அவனை தாக்க வேண்டும். தல்ஹா இப்னு உபைதுல்லாஹ் சொன்னார்கள், அனா யா ரசூலல்லாஹ், தல்ஹாவே, நீ இருக்கும் நிலையில்
வீட்டிலேயே இருந்து கொள், நீ செல்ல வேண்டாம். அன்சாரி தோழர் சென்றார், ஷஹீதானார். இரண்டாவது எதிரி வந்தான், இன்னொரு சஹாபி யார் இருக்கிறார்கள், தல்ஹா சொன்னார், அல்லாஹ்வுடைய தூதரே நான் இருக்கிறேன், தல்ஹா இருக்கும் இடத்திலேயே இடு. இன்னொரு அன்சாரி தோழர், இப்படி எல்லா அன்சாரி தோழர்களும் சுற்றி இருந்த எல்லா தோழர்களும் அல்லாஹ்வுடைய தூதரை பாதுகாப்பதற்காக தங்களுடைய உயிரை இழக்குகிறார்கள். ஒரே ஒரு தோழர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓடு அவர் பாதுகாக்கவில்லை என்றால் அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த தோழரோடு தனிமையில் இருக்கிறார்கள். என்ன நடக்கப் போகிறது? யார் அந்த தோழர்? அல்லாஹ்வுடைய தூதரை அந்த நிலைமையில் இருந்து பாதுகாத்த தோழர் யார்? அல்லாஹ்வுடைய தூதருக்காக எதிரிகளுடைய அம்புகளை தாங்கிய தோழர் யார்? அல்லாஹ்வுடைய தூதருக்காக தன்னுடைய கரத்துடைய விரல்களை இழந்த அந்த தோழர் யார்? அல்லாஹ்வுடைய தூதருக்காக உடம்பெல்லாம் அம்புகளால் சல்லடையாக்கப்பட்ட அந்த தோழர் யார்? தல்ஹா இப்னு உபைதில்லா. அல்லாஹ்வுடைய தூதரை தன்னுடைய முதுகின் மேல் அணைத்தார்கள். அல்லாஹ்வுடைய தூதருக்கு வரக்கூடிய அம்புகளை எல்லாம் தன்னுடைய உடம்பில் தாங்கினார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் கழுத்தை கொஞ்சம் வெளியே வந்து காட்டினார்கள். அல்லாஹ்வுடைய தூதரே, கழுத்தை காட்ட வேண்டாம், என்னுடைய கழுத்து இருக்கிறது உங்களுடைய கழுத்திற்கு பதிலாக, என்னுடைய நெஞ்சு இருக்கிறது உங்களுடைய நெஞ்சுக்கு பதிலாக என்று உடம்பெல்லாம் தல்ஹா இப்னு உபைதில்லா அவர்களுக்கு அம்புகளால் துளைக்கப்படுகிறது. தல்ஹா இப்னு உபைதில்லா அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதரை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக அல்லாஹ்வுடைய தூதரை தன்னுடைய முதுகில் சுமந்து பாதுகாப்பான இடத்திற்கு ரத்தம் வடிய வடிய அல்லாஹ்வுடைய தூதரை எடுத்து சென்று ஒரு பாதுகாப்பான இடத்தில் வைத்தவுடன் தல்ஹா இப்னு உபைதில்லா மயக்கமிடுகிறார். அபூபக்கர் ஓடி வருகிறார், அபு உபைதா ஓடி வருகிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதரை என்ன ஆயிற்று? அல்லாஹ்வுடைய தூதர் அபூபக்கரும் அபு உபைதாவும் வந்தவுடன் சொன்னார்கள், தூனக்கும் அகாக்கும், தூனக்கும் அகாக்கும். அல்லாஹ்வுடைய தூதருடைய முகம் ரத்தம் அடைகிறது, அம்பால் துளைக்கப்பட்டிருக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், இதோ உங்களுடைய சகோதரர், அவனை பார்க்க செல்லுங்கள், அவரை பார்க்க செல்லுங்கள். யார்? தல்ஹாவை பார்க்க செல்லுங்கள். அபூபக்கரே, அபு உபைதாவை, தல்ஹாவை கவனிக்க செல்லுங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லிக் கொண்டே இருந்தார்கள், அல்யௌம அவ்ஜப தல்ஹா, அல்யௌம அவ்ஜப தல்ஹா, அல்யௌம அவ்ஜப தல்ஹா. தல்ஹாவிற்கு கட்டாயமாகி விட்டது, தல்ஹாவிற்கு கட்டாயமாகி விட்டது, தல்ஹாவிற்கு கட்டாயமாகி விட்டது. அல்லாஹ்வுடைய தூதரே, தல்ஹாவிற்கு எது கட்டாயமாகி விட்டது? தல்ஹா வஜபத்தில் ஜன்னா, சொர்க்கம் தல்ஹாவிற்கு கட்டாயமாகி விட்டது. அல்லாஹ் அக்பர், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். ஐயு ஷரஃபின் ஹாதா, ஐயு ஷரஃபின் ஹாதா. என்ன கண்ணியம் இது, என்ன பாக்கியம் இது! அல்லாஹ்வுடைய தூதருக்காக தன் உயிரை இழக்கவும் தயாரானவர், அல்லாஹ்வுடைய தூதர் இந்த உலகத்தில் நிலையாக வாழ வேண்டும் என்பதற்காக தன்னுடைய கழுத்தை பணிய வைத்தவர், அல்லாஹ்வுடைய தூதருக்கு முன்னால் தன் உயிரை துச்சமாக கருதியவர். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவருக்கு கொடுத்த கண்ணியத்தை பாருங்கள். அபூபக்கரும் அபு உபைதாவும் ஓடி சென்று தல்ஹாவை உயர்த்துகிறார்கள். முன்னால் உடம்பில் பார்த்தால் 70க்கும் மேற்பட்ட அம்புகள் துளைக்கப்பட்ட அடையாளங்கள். தல்ஹாவுடைய கரம் முற்றிலுமாக துண்டிக்கப்பட்டிருந்தது. கரத்தை இழந்தார் அந்த போர்க்களத்தில் தல்ஹா இப்னு உபைதில்லா ரழியல்லாஹு அன். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொர்க்கத்தை குறித்து நற்செய்தி கொண்டு சொன்னார்கள், யாருக்காவது இந்த உலகத்தில் வாழக்கூடிய, இந்த பூமியில் நடமாடக்கூடிய ஷஹீதை பார்க்க வேண்டும் என்றால், இந்த பூமியில் நடமாடக்கூடிய ஷஹீதை நீங்கள் பார்க்க வேண்டும் என்றால், ஃபல்யன்ذر الى தல்ஹத் இப்னு உபைதில்லா, அவர் தல்ஹா இப்னு உபைதில்லாவை பார்த்துக் கொள்ளட்டும். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். என்ன கண்ணியம் பாருங்கள் மூமின்களே. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தோழர் அபூபக்கர் எப்போதெல்லாம் உஹதுடைய போர்க்களத்தை நினைவு கூறுவாரோ அப்போதெல்லாம் சொல்லுவார், தாக யௌமுன் குல்லுஹு லித்தல்ஹத் இப்னு உபைதில்லா, அந்த நாள் முழுவதும் தல்ஹாவிற்கு சொந்தமானது. சுப்ஹானல்லாஹ், அந்த நாள் முழுவதும் தல்ஹாவிற்கு சொந்தமானது. உஹதுடைய போர்க்களத்தின் உண்மையான வீரர் தல்ஹா தான். அபூபக்கர் அவர்களுடைய வாக்குறுதி, எத்துணை சஹாபாக்கள் கலந்து கொண்டாலும், அவ்வளவு உயர்ந்த சஹாபாக்கள் இருந்தாலும், அல்லாஹ்வுடைய தூதருடைய உயிருக்கு முன்னால் தன்னுடைய உயிரை துச்சமாக மதித்த தல்ஹா இப்னு உபைதில்லா மிகவும் சொர்க்கத்திற்கு தகுதியானவர் தான். அவருடைய அர்ப்பணிப்பு அவ்வளவு, அவருடைய தியாகம் அவ்வளவு. சாதாரணமாக இந்த சஹாபாக்கள் எல்லாம்
அபூபக்ருன் ஃபில் ஜன்னா வ உமரு ஃபில் ஜன்னா வ உஸ்மானு ஃபில் ஜன்னா வ அலியுன் ஃபில் ஜன்னா வ தல்ஹது ஃபில் ஜன்னா அஸ் ஸுபைரு ஃபில் ஜன்னா அஸ் ஸஅதுன் ஃபில் ஜன்னா வ ஸஈதுன் ஃபில் ஜன்னா வ அபூ உபைதா ஃபில் ஜன்னா இந்த வாக்குறுதியை பெற முடியாது. அவர்கள் செய்த தியாகங்கள், அவர்கள் செய்த அர்ப்பணிப்புகள், அவர்கள் தங்களுடைய வாழ்வை அல்லாஹ்வுடைய தீனுக்காக அர்ப்பணித்த முறைகள், அவர்கள் அதற்கு சொர்க்கத்திற்கு பரிசாக அளிக்கப்பட்டது. நாம் அதை அர்ப்பணித்தோம், நாம் அதை தியாகம் செய்தோம், நாம் அதை அல்லாஹ்வுடைய பாதைக்காக கொடுத்தோம். எப்படி அல்லாஹ் எனக்கும் சொர்க்கத்தை கொடுப்பான் என்ற நம்பிக்கையில் இருக்கிறோம். ஆதரவில் இருப்பது வேறு, ஆதரவில் இருப்பது வேறு, நம்பிக்கை நம்முடைய உள்ளத்தில் இருக்கிறது. நம்மை அறியாமலேயே எந்த பயமும் கிடையாது, ஈமானை குறித்து எந்த பயமும் கிடையாது, மரணத்தை குறித்து எந்த தியாகமும் அல்லாஹ்வுடைய பாதைக்காக முழுவதுமாக கிடையாது. நேரம் கிடைத்தால் தீனுக்காக ஒதுக்குவான், இது அர்ப்பணிப்பு கிடையாது. அவனுக்கு காரியங்கள் அமைந்தால் தீனுக்காக அர்ப்பணிப்பான், இது அர்ப்பணிப்பு கிடையாது. அர்ப்பணிப்பு நேரம் கிடைத்தாலும் காலம் கிடைத்தாலும் தியாகம் செய்ய வேண்டிய சூழ்நிலை வராத பொழுதும் அல்லாஹ்வுடைய தீனுக்காக அர்ப்பணிப்பான், அதான் அர்ப்பணிப்பு. தல்ஹா இப்னு உபைதுல்லாஹ் ரழியல்லாஹு அன்ஹு அல்லாஹ்வுடைய தீனுக்காக செய்த உதவிகளை பாருங்கள். தல்ஹா ஹத்ரமௌத் என்ற ஊரிலிருந்து 700,000 திருகம், 700,000 தீனார் உரிய செல்வம் அளவிற்கு அவருடைய வியாபார குழு லாபத்தை ஈட்டி வருகிறது. எத்தனை தீனார்? 700,000. அல்லாஹு அக்பர். தல்ஹா இரவில் உறங்குகிறார், விழித்து விழித்து பார்க்கிறார், உறங்குகிறார், விழித்து விழித்து பார்க்கிறார். தல்ஹாவிற்கு முழுவதுமான தூக்கம் இல்லை. மனைவி எழுந்து கேட்டார்கள், யார் தல்ஹா இப்னு உபைதுல்லாஹ்வுடைய மனைவி? யார் தல்ஹாவுடைய மனைவி? உம்மு குல்தூம் பின்தி அபி பக்கர், அபூபக்கர் சித்திக் அவர்களுடைய மகள் உம்மு குல்தூம். உம்மு குல்தூமை மனம் செய்திருந்தார்கள். கேட்டார்களின் கணவரே, ஏன் கவலையில் இருக்கிறீர்கள், என்ன கவலை? தல்ஹா சொன்னார்கள், இரவு முழுக்க யோசித்துக் கொண்டே இருக்கிறேன், எனக்கு ஒரு பதில் தெரியவில்லை. என்ன யோசனை தல்ஹா? எதிரிகள் உங்களுடைய சமூகத்தில் பசித்தவர்களும் தேவையுடையவர்களும் உங்களுடைய வீட்டின் வெளியே இருக்கிறார்கள். தேவை அதிகமாக இருந்தும் இவ்வளவு உயர்ந்த லாபத்தோடு இந்த வீட்டில் நான் வசிக்கிறேனே என்ற கவலையார். தல்ஹா அவர்களை பார்த்து மனைவி சொன்னவுடன் தல்ஹா சொன்னார்கள், ஆம் என் மனைவியே, அதே கவலைதான். அதற்கு பதில் தெரியவில்லை. 700,000 தீனார் எதற்கு வைத்திருக்கிறேன், யாருக்கு வைத்திருக்கிறேன்? தேவையுடையவர்கள் வீட்டின் வெளியே இருக்கிறார்களே, ஒரு ஆலோசனை சொல்லவா? ஈமானுடைய கணவன் மனைவியை பாருங்கள், ஒரு ஆலோசனை சொல்லவா? நாளை காலை வருவதற்கு முன்னால் இதை முஹாஜிர்கள் அன்சாரிகளுக்கு பங்கு வைத்து விடுவோமா? உடனடியாக செய்வோம் என்று இருவரும் அந்த 700,000 தீனாரை எடுத்து பங்கு வைக்கிறார்கள். பங்கு வைத்து மறுநாள் இரவு வரும் பொழுது 1,000 தீனார் கூட கிடையாது அவர்களிடத்தில். அல்லாஹு அக்பர், கூலு அல்லாஹு அக்பர். சாதாரண தியாகம் அல்ல. உங்களுடைய வியாபாரத்தில் வந்த முதலீட்டில் 1% அல்லது 0.00% கொடுத்து பாருங்கள். 100,000 ரூபாய் சம்பாதிக்கிறீர்கள், அதில் 1,000 தீனாரை கொடுத்து பாருங்கள், அவருடைய உள்ளம் எப்படி வாடும் என்று. இல்லா மஷா அல்லாஹ், அவருடைய உள்ளம் எப்படி கவலைப்படும் என்று, அவருடைய உள்ளம் ஏன் கொடுத்தோம் என்று யோசிக்க வைக்கிறதா இல்லையா பாருங்கள். இல்லா மஷா அல்லாஹ், அல்லாஹ் பாதுகாத்தவர்களை தவிர வந்த ஒட்டுமொத்த லாபத்தையும் அல்லாஹ்வுடைய தீனுக்காக தல்ஹா ஒப்படைத்தார். தல்ஹா ஈமானுக்காக வாழ்ந்தவர், அல்லாஹ்விற்காக வாழ்ந்தவர், சிறந்த குணங்களை தன்னிடத்தில் வைத்திருப்பவர். தல்ஹா அவர்களிடத்தில் ஒரு சஹாபி வந்தார், ஒருவர் வந்தார், வந்து சொன்னார், தல்ஹா உனக்கு தெரியுமா, அந்த யமன் தேசத்தில் இருந்து வந்த ஒரு தோழர் உன்னை விட ஹதீஸ்களை அதிகமாக மனனம் செய்திருக்கிறாரே. யாரை சொல்கிறாய்?
எமன் தேசத்திலிருந்து வந்தோம் என்று. அபூ ஹுரைரா, அபூ ஹுரைரா உன்னை விட ஹதீஸை அதிகமாக மனனம் செய்திருக்கிறாரே தல்ஹா, நீ அல்லாஹ்வுடைய தூதரோடு வாழ்ந்தவர், உனக்கு அவ்வளவு ஹதீஸுகள் தெரியாது. இப்படிப்பட்ட மக்கள் சஹாபாக்களுடைய காலத்திலும் இருந்தார்கள். தல்ஹா இப்னு உபைதுல்லா ரழியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், ஆம், தெரிந்திருக்கலாமே, தவறொன்றும் இல்லையே. நாங்களாவது வியாபாரிகள், காலை செல்வோம், பகலில் வருவோம், அல்லது இரவில் வருவோம், கொஞ்ச நேரங்களை தான் அல்லாஹ்வுடைய தூதரோடு ஒதுக்க முடியும். அபூ ஹுரைரா மிஸ்கீன், அபூ ஹுரைரா மிஸ்கீன், செல்வம் கிடையாது, எதுவும் கிடையாது, அல்லாஹ்வுடைய தூதருடைய வாசலிலே தான் இருப்பாரே, அவர் அவ்வளவு ஹதீஸை மனனம் செய்தலில் என்ன ஆச்சரியம்? அபூ ஹுரைரா ரழியல்லாஹு அன்ஹு, அல்லாஹு அக்பர், இஸ்லாமை ஏற்றதிலிருந்து அல்லாஹ்வுடைய தூதரோடு தான் அல்லாஹ்வுடைய தூதர் மரணிக்கும் வரை வீட்டின் வாசலின் அருகே உட்கார்ந்து கொண்டிருப்பார். அல்லாஹ்வுடைய தூதர் எப்போது வருவார்கள் என்று வந்தவுடன் பின்னாலே செல்லுவார். அல்லாஹ்வுடைய தூதரை யாராவது சந்திக்க வந்தால் அவர்கள் பக்கத்தில் அமர்ந்து கொள்ளுவார். ஏன் அமர்ந்து கொள்கிறார்? உதவி வரும் என்றா, உணவு வரும் என்றா, பானம் வரும் என்றா, கிடைப்பதற்கு ஏதாவது உலக ஆதாயங்கள் கிடைக்கும் என்றா, மதிப்பும் மரியாதையும் உயரும் என்றா, ஏதாவது ஹதீஸ் சொல்லுவார்கள் அல்லாஹ்வுடைய தூதர், அல்லாஹ்வுடைய தூதர் ஏதாவது நபிமொழியை சொல்லுவார்களா? குறித்துக் கொள்வோமே, அல்லாஹு அக்பர். குறைந்த காலங்கள் தான் அல்லாஹ்வுடைய தூதரோடு மதீனாவுடைய வாழ்க்கையில் வாழ்ந்தார். ஆனால் 5000-க்கும் மேற்பட்ட ஸஹீஹான அறிவிப்புக்கு சொந்தக்காரராக மாறினார் அபூ ஹுரைரா ரழியல்லாஹு அன்ஹு. பசியால் வாடி கிடப்பார், மயங்கி விழுந்து கிடந்திருப்பார், ஏதோ பிச்சைக்காரன் கிடைக்கிறார் என்று ஏறி மிதித்து செல்வார்கள். அவ்வளவு பசியிலும், அவ்வளவு தேட்டத்திலும், அவ்வளவு உலக தேவையிலும் தன்னை தீனுக்காக அர்ப்பணித்தார். அல்லாஹ் இந்த உலகத்தில் உயர்ந்த மனிதராக அவரை ஆக்கினான். ஹதீஸை பற்றி பேசுபவர் அபூ ஹுரைராவை பற்றி பேசாமல் இருக்க முடியாது. ஆதாரபூர்வமான ஹதீஸ்களை தொகுக்க வேண்டும் என்று ஆசைப்படுபவர் அபூ ஹுரைரா அந்த ராவியில் இல்லாமல் அதை ஆதாரபூர்வமான ஹதீஸா என்று முடிவெடுக்க முடியாது. அல்லாஹ் அவருக்கு அவ்வளவு கண்ணியத்தை கொடுத்தான். தல்ஹா சொன்னார்கள், ஆம், அவர் ஏழை மிஸ்கீன், என்னை விட அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் அதிகமான ஹதீஸ்களை மனனம் செய்தவர் தான். உனக்கு ஏதாவது ஹைர் இருக்கிறதா? உன்னிடத்தில் ஏதாவது, அவரிடத்தில் ஏதாவது ஹைரை பார்த்தாயா? அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லாததை, சொல்லாததை ஏதாவது அபூ ஹுரைரா சொன்னாரா? சொல்லியதை தானே சொன்னார், இதில் உனக்கு என்ன வேலை இருக்கிறது என்று தல்ஹா இப்னு உபைதுல்லா அந்த வந்தவருக்கு பதில் சொல்லி அனுப்பினார்கள். அல்லாஹு அக்பர். கண்ணியத்துக்குரியவர்களே, இவ்வளவு நல்ல குணங்களோடு, ஈமானோடு, தியாகத்தோடு வாழ்ந்த தல்ஹா இப்னு உபைதுல்லா அல்லாஹ்வுடைய தூதருடைய மரணத்திற்கு பிறகு வாழ்கிறார். அபூபக்கர் அவர்களுடைய மரணத்திற்கு பிறகும் வாழ்கிறார். உமர் இப்னு கத்தாப் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் கொடுக்கக்கூடிய அந்த 6 சூராவுடைய குழுவில், 6 பேர் எனக்கு பிறகு ஹலீஃபாவாக நீங்கள் தேர்ந்தெடுங்கள் என்ற குழுவில் தல்ஹா இப்னு உபைதுல்லா இருக்கிறார். உஸ்மான் இப்னு அஃபான் அவர்களுடைய ஆட்சி காலத்திலும் வாழ்கிறார். உஸ்மான் இப்னு அஃபான் கொலை செய்யப்பட்டதற்கு பிறகு தல்ஹா இப்னு உபைதுல்லா தனக்கு இந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய கடமையை நிறைவேற்றுவதற்காக புறப்படுகிறார். அலி இப்னு அபி தாலிபை சந்தித்தார்கள். அலி இப்னு அபி தாலிப், உனக்கு நாங்கள் பைஅத் கொடுக்கிறோம், ஆனால் உஸ்மான் இப்னு அஃபானுக்கு நீ பழி தீர்க்க வேண்டும். உஸ்மான் இப்னு அஃபானை கொலை செய்தவர்களை நீ பழி தீர்க்க வேண்டும். பைஅத் கொடுக்கிறார்கள் முதலில், ஆனால் பின்னால் அலி இப்னு அபி தாலிப் சில காரணங்களை கொண்டு அதை தாமதப்படுத்தும் பொழுது அவர்களுடைய ஆராய்ச்சியின் அடிப்படையில், அவர்களுடைய இஜ்திஹாதின் அடிப்படையில் தல்ஹா, ஜுபைர், ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹும் அஜ்மயீன் அவர்கள் எல்லோரும் ஷாம் தேசத்திற்கு செல்கிறார்கள். அங்கு இருக்கக்கூடிய சஹாபாக்களுடைய ஆதரவை திரட்டி அலி இப்னு அபி தாலிப் அவர்களுக்கு வற்புறுத்துவதற்காக உஸ்மான் இப்னு அஃபானை கொலை செய்தவர்களை பழி தீர்க்க வேண்டும் என்று. அல்லாஹு அக்பர். அப்போது ஜமல் என்ற ஒரு யுத்தம் நடக்கிறது. அந்த யுத்தத்தில் அலி இப்னு அபி தாலிப் அவர்களும் மதீனாவில் இருந்து கிளம்பி அவர்கள் இருந்த இடத்தை நோக்கி செல்கிறார்கள்.
அப்போது பேச்சுவார்த்தை நடந்து மூன்று நான்கு சஹாபாக்களும் தல்ஹா, ஜுபைர், ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா, அலி இப்னு அபி தாலிப் எல்லோரும் சமாதானமாக வரக்கூடிய நிலையில் ஹவாரிஜிகள் போரை துவங்குகிறார்கள். மிகப்பெரிய போராக அது உருவெடுக்கிறது. மூமின்களுக்கு மத்தியிலேயே முனாஃபிக்குகள், ஹவாரிஜிகள் பிரச்சனையை கிளப்பிவிட்டு போரை மூட்டி விடுகிறார்கள். அந்த போர்க்களத்தில் ஒரு ஹவாரிஜால் முஸ்லிம் அல்ல, ஒரு ஹவாரிஜால் தல்ஹா இப்னு உபைதில்லா ஷஹீதாக்கப்படுகிறார்கள். அல்லாஹு அக்பர். 35வது ஹிஜ்ரி, 36வது ஹிஜ்ரியில் நடந்த ஜமல் என்ற யுத்தத்தில் தல்ஹா இப்னு உபைதில்லா ஷஹீதாக்கப்படுகிறார். அலி இப்னு அபி தாலிப் ரழியல்லாஹு அன் தல்ஹா மரணித்த செய்தியை கேட்டவுடன் கதறி அழுதார், கதறி அழுதார். சில ஆண்டுகளுக்கு பிறகு வழியில் சென்று கொண்டிருக்கும் பொழுது ஒரு தோழர் சந்தித்து தல்ஹா இப்னு உபைதில்லாவை பற்றிய தவறான ஒரு செய்தியை சொல்லும் பொழுது அலி இப்னு அபி தாலிப் சொன்னார்கள், தல்ஹா இப்னு உபைதில்லாவை பற்றி உனக்கு என்ன தெரியும்? உஹதுடைய போர்க்களத்தில் அல்லாஹ்வுடைய தூதருக்கு அவர் செய்த உதவியை உனக்கு தெரியுமா? நாங்கள் எல்லாம் செய்யாத உதவியை, உறவினர்களாக இருந்தும் அல்லாஹ்வுடைய தூதருக்கு நாங்கள் செய்யாத உதவியை, என் தூதரின் உயிரை பாதுகாக்கக்கூடிய பொறுப்பை, தன் உடம்பை கேடயமாக ஆக்கிக் கொண்டு செயல்பட்டு இந்த பூமியில் வாழ்ந்தவர் தல்ஹா இப்னு உபைதில்லா அவர்களை பற்றி அலி இப்னு அபி தாலிப் சொன்னார்கள், இன்னி லஅர்ஜு அன் அகூன அன வ உஸ்மானு வ தல்ஹா வ ஸுபைரு ஃபில் ஜன்னா, நானும் உஸ்மானும் ஜுபைரும் தல்ஹாவும் சொர்க்கத்தில் நாளை மறுமையில் இருக்க வேண்டும் என்று ஆசை வைக்கிறேன். சுப்ஹானல்லாஹ். இந்த உலகத்தில் ஹவாரிஜிகளால், சில முனாஃபிக்குகளால் நாங்கள் வேறு வேறு அணியாக பயணிக்க வேண்டிய சூழ்நிலை வந்துவிட்டது. ஆனால் நாளை மறுமையில் அல்லாஹ் எங்களை ஒன்று சேர்ப்பான், என்னையும் உஸ்மானையும் தல்ஹாவையும் ஜுபைரையும் அல்லாஹ் ஒன்று சேர்ப்பான் என்று கூறி சூரத்துல் ஹஜருடைய 47வது சூரத்துல் ஹஜருடைய 47வது வசனத்தை அலி இப்னு அபி தாலிப் ஓதினார்கள். தல்ஹா இப்னு உபைதில்லா இந்த சமூகத்திற்கு அவர்கள் செய்த தியாகம் அவர்களுக்கு பல கூலிகள் உண்டாகட்டும். உஹதுடைய போர்க்களத்தில் அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதருக்கு செய்த உதவிக்காக, அல்லாஹ்வுடைய தூதருடைய உதவிக்காக உஹதுடைய வீரராக மாற்றப்பட்ட தல்ஹாவிற்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பல நற்கூலிகளை கொடுக்கட்டும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தல்ஹாவை பொருந்தி கொள்ளட்டும். அவர்கள் செய்த பாவங்கள் இருப்பின் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவர்களை மன்னிக்கட்டும். அவர்கள் விரும்பிய முஹம்மது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடும், அபூபக்கரோடும், உமரோடும், உஸ்மானோடும், அலியோடும், அவர்களோடு நெருங்கிய தோழராகிய அஸ்-ஸுபைரோடும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நாளை மறுமையில் அவர்களை ஒன்று கூட்டட்டும். ரழியல்லாஹு அன்ஹும் அஜ்மயீன். இரண்டாவது தோழர் அஸ்-ஸுபைர் இப்னு அவ்வாம் ரழியல்லாஹு அன்ஹு, இன்னஹு ஸாஹிபுல் ஹிஜ்ரதைன், இரண்டு ஹிஜ்ரத்துக்கு சொந்தமானவர். இன்னஹு முஸல்லியல் கிப்லதைன், இரண்டு கிபிலாவை முன்னோக்கி தொழுதவர். எந்த பத்ருடைய போர்க்களத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பத்ருவாசிகளை பார்த்து சொன்னானோ, நீங்கள் எதை வேண்டுமானாலும் செய்து கொள்ளுங்கள், அல்லாஹ் உங்களை மன்னித்து விட்டான் என்று கூறிய பத்ருடைய சஹாபாக்களில் இவரும் ஒருவர். பைஅத் ரிதுவான், மரண ஒப்பந்தம் உஸ்மான் இப்னு அஃபான் அவர்களுடைய பழிதீர்ப்புக்காக நடந்த பொழுது எந்த சஹாபாக்களை பார்த்து இந்த பைஅத் ரிதுவானில் பைஅத்து செய்த எல்லா சஹாபாக்களையும் அல்லாஹ் பொருந்தி கொண்டான் என்று சொன்னானோ, அந்த பைஅத்து ரிதுவானில் கலந்து கொண்ட நபி தோழர், சொர்க்கத்திற்கு நற்செய்தி சொல்லப்பட்ட 10 சஹாபாக்களில் இவரும் ஒருவர். இஸ்லாமை முதல் முதலாக ஏற்ற சஹாபாக்களில் இவரும் ஒருவர். உமர் இப்னு அல்-கத்தாப் ரழியல்லாஹு அன் தனக்கு பிறகு ஹலீஃபாக்களை நியமித்த ஷூராவுடைய 6 பேரில், ஷூராவுடைய குழுவில் இவரும் ஒருவர். இஸ்லாமிய மார்க்கத்திற்காக வாளை உயர்த்திய முதல் நபித்தோழர், அல்லாஹுடைய தூதருடைய சாட்சியின் மகள், அல்லாஹுடைய தூதருடைய ஹவாரியு, அல்லாஹுடைய தூதருடைய உதவியாளர், நபியின் உதவியாளர் என்று அழைக்கப்பட்டவர். இன்னஹு
அஸ்-ஸுபைர் இப்னு அல்-அவ்வாம் ரழியல்லாஹு அன்ஹு வரதா. இமாம் அஹ்மத், இமாம் திருமிதி மற்றும் அறிஞர்கள் பதிவு செய்கிறார்கள் சஹீஹான அறிவிப்பாக, அபூபக்கரின் ஃபில் ஜன்னா, அபூபக்கர் சொர்க்கவாதி, உமருன் ஃபில் ஜன்னா, உமர் சொர்க்கத்தில் இருப்பார், உஸ்மானுன் ஃபில் ஜன்னா, உஸ்மான் சொர்க்கத்தில் இருப்பார், அலியுன் ஃபில் ஜன்னா, வ தல்ஹத்து ஃபில் ஜன்னா, வ ஸுபைரு ஃபில் ஜன்னா. ஸுபைர், அஸ்-ஸுபைர் சொர்க்கத்தில் இருப்பார். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தல்ஹா இப்னு உபைதுல்லாஹ் அவர்களுக்கு கூறிய நற்செய்தி போன்றே, உயிரோடு வாழும் பொழுது ஷஹீதாவார்கள் என்று சொல்லப்பட்ட நபித்தோழர்களில் இவரும் ஒருவர். ஹிராவுடைய மகையில் மலையில் அல்லாஹ்வுடைய தூதர் ஏறிய பொழுது ஹிராவுடைய மலை ஆடியது. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், உஸ்குன் ஹிரா, ஹிராவை நிலையாக இரு, உன்னோடு நபி இருக்கிறார், சித்தீக் இருக்கிறார், ஷஹீதுகள் இருக்கிறார்கள். யார் அந்த ஷஹீத்? உமரு, உஸ்மானு, அலியு, தல்ஹத்து, ஸுபைரு, சஅத் இப்னு அபி வக்காஸ். அந்த தோழர்களில் அஸ்-ஸுபைர் அவர்களும் ஒருவர். அஸ்-ஸுபைர் எப்போது இஸ்லாமை ஏற்றார்? இப்னு அவ்வாம் அஸ்-ஸுபைர் ரழியல்லாஹு அன் இஸ்லாமை ஏற்ற சிறுவர்களில் ஒருவர். சில ரிவாயத்துகளிலே 16 வயதில் அஸ்-ஸுபைர் இப்னு அவ்வாம் இஸ்லாமை ஏற்றார்கள். இன்னும் சில சஹீஹான அறிவிப்புகளிலே 8 வயதில் அஸ்-ஸுபைர் இப்னு அவ்வாம் இஸ்லாமை ஏற்றார்கள். அல்லாஹு அக்பர். அஸ்-ஸுபைர் இப்னு அவ்வாம் இஸ்லாமை ஏற்றவுடன் மக்காவுடைய வீதிகளில் வேதனை செய்யப்பட்டார் அவருடைய சாட்சாவின் மூலமாக. அஸ்-ஸுபைர் இப்னு அவ்வாம் இப்னு ஹுவைலித், அஸ்-ஸுபைர் இப்னு அவ்வாம் இப்னு ஹுவைலித், கதீஜா ரழியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய உறவினர், குரைஷி. அஸ்-ஸுபைர் இப்னு அவ்வாம் அவருடைய சாட்சாவால் வேதனை செய்யப்பட்டார். போர்வையில் சுற்றப்பட்டு 12 வயதில் போர்வையில் சுற்றப்பட்டு அஸ்-ஸுபைர் இப்னு அவ்வாம் 20 வயதிற்கு முன்னால் போர்வையில் சுற்றப்பட்டு அதை சுற்றி நெருப்புகள் எரிய வைக்கப்பட்டு வேதனை செய்யப்பட்டார். அந்த நெருப்புடைய புகை அவர்களுடைய நாசியின் வழியாக உள்ளே செல்லும் பொழுது வேதனை தாங்க முடியாமல் கதறுவார் மக்காவுடைய வீதியில். அப்போது அவருடைய சாட்சா கேட்பார், நீ முஹம்மது ரசூலை மறுக்கிறாயா? முஹம்மது ரசூலுடைய ரப்பை மறுக்கிறாயா? இந்த வேதனையை விட்டு நான் விடுகிறேன். ஒரு வாலிபர் சொல்லுவார், வல்லாஹி லா ஊது லி குஃப்ரி அபதா, ஒருபோதும் குஃப்ரை நோக்கி நான் திரும்ப மாட்டேன். ஒரு ஈமானிய உறுதி பாருங்கள். 20 வயதை கூட அடையாத ஒரு வாலிபர், அதற்கு முன்னாலேயே உங்களுடைய பிள்ளையை கொண்டு வந்து பாருங்கள். அஸ்-ஸுபைர் இப்னு அவ்வாமுக்கு இருந்த மன உறுதி, அஸ்-ஸுபைர் இப்னு அவ்வாமுக்கு இருந்த அல்லாஹ்வுடைய தூதருடைய மார்க்கத்தின் உறுதி உங்களுடைய அதே வயதை அடைந்த பிள்ளைக்கு இருக்கிறதா? இருக்கிறதா? மக்காவுடைய வீதிகளில் நெருப்பால் எரிய வைக்கப்பட்டு புகையெல்லாம் உடம்பில் சூழப்பட்டு சூடுகாட்டப்பட்டு கதறுவார். கதறும் பொழுது கேட்கப்படும், முஹம்மது ரசூலை மறுக்கிறாயா? அஸ்-ஸுபைர் இப்னு அவ்வாம் அந்த வீரர் சொல்லுவார், ஒருபோதும் அல்லாஹ்வுடைய ரப்பை நான் புறக்கணிக்க மாட்டேன், என் ரப்பை நான் மாறு செய்ய மாட்டேன், புறக்கணிக்க மாட்டேன். அல்லாஹு அக்பர். கண்ணியத்துக்குரியவர்களே, மக்காவுடைய ஆரம்ப காலத்தில் அஸ்-ஸுபைர் இப்னு அவ்வாம் அவர்களுக்கு 12 வயதை அடைந்திருந்த பொழுது ஒரு தவறான செய்தி பரவுகிறது. முஷ்ரிக்குகள், காஃபிர்கள், குரைஷிகள் அல்லாஹ்வுடைய தூதரை கைது செய்து அவர்களை துன்புறுத்துகிறார்கள் என்று. அஸ்-ஸுபைர் இப்னு அவ்வாம் 12 வயது உடைய வாலிபர், உடனடியாக வீட்டை விட்டு கிளம்பி வந்தார். கிளம்பி வந்து தன்னுடைய வாளை உருகினார். அல்லாஹு அக்பர். இஸ்லாமிய மார்க்கத்திற்காக வாளை உயர்த்தியதில் முதல் நபித்தோழர் அஸ்-ஸுபைர் இப்னு அவ்வாம். 12 வயதில் வாளை உயர்த்துகிறார். வரக்கூடிய வழியில் எல்லாம் கேட்டார்கள், அல் குலாமு மஅஹு அஸ்-ஸைஃப், அந்த சிறுவனோடு வாள் இருக்கிறதே, அல் குலாமு மஅஹு அஸ்-ஸைஃப். அப்போது அவர் அல்லாஹ்வுடைய தூதருக்கு என்ன ஆயிற்று என்று பார்ப்பதற்காக விரைந்து ஓடினார். அல்லாஹ்வுடைய தூதர் அஸ்-ஸுபைர் இப்னு அவ்வாமை சந்தித்தார்கள்.
சந்தித்து கேட்டார்கள், மாலக்கையா சுபைர், சிறுவர் 12 வயதை உடையவர், மாலக்கையா சுபைர், ஏன் உன் கரத்திலே வாழ். அப்போது சொன்னார், அல்லாஹ்வுடைய தூதரே, நான் கேள்விப்பட்டேன் உங்களை யாரோ கைது செய்து விட்டார்கள் என்று, உங்களை பிடித்தவர்களை தலையை சீவ வேண்டும் என்பதற்காக வாளை வைத்திருக்கிறேன். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். 12 வயதில் அந்த ஜுபைர் இப்னு அவ்வாமுக்கு இருந்த ஆர்வத்தை பாருங்கள், இன்று வாலிபர்களுக்கு இருக்கக்கூடிய ஆர்வத்தை பாருங்கள். அல்லாஹு அக்பர். மார்க்கத்திலும் உறுதி கிடையாது, தீனிலும் உறுதி கிடையாது, துன்யாவிலும் உறுதி கிடையாது. மார்க்கத்திலும் சாதிக்கவில்லை, துன்யாவிலும் சாதிக்கவில்லை, எதற்கு வாழ்கிறார்கள் என்று. இல்ல மஷா அல்லாஹ், அல்லாஹ் பாதுகாத்த வாலிபர்களை தவிர எதற்கு வாழ்கிறார்கள்? ஒரு பெண்ணை திருமணம் செய்வதற்காக எதற்கு வாழ்கிறார்கள்? இணையதள தொடர்புகளை ஏற்படுத்திக் கொள்வதற்காக எதற்கு வாழ்கிறார்கள்? நண்பர்களோடு ஊர் சுற்றுவதற்காக எதற்கு வாழ்கிறார்கள்? வெளியிருந்த வாகனங்களை வாங்கிக் கொண்டு ஊர்களில் தெருக்களில் வளம் வருவதற்காக. இல்லாம அல்லாஹ், அல்லாஹ் பாதுகாத்த நல்ல சாலிஹைனான வாலிபர்களை தவிர எதற்கு வாழ்கிறார்கள்? கல்லூரிகளில் போதை பழக்கத்திற்கு அடிமையாகி தங்களுடைய வாழ்வை இழப்பதற்காக. துன்யாவில் சாதித்தார்களா நம்முடைய வாலிபர்கள்? கல்லூரிகளில் மிகப்பெரிய படிப்புகளை படித்து உயர்ந்த பதவிகளை அடைகிறார்களா நம்முடைய வாலிபர்கள்? யோசித்து பாருங்கள், கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள் நம்முடைய வாலிபர்களுடைய நிலைமையை. அவர்களால் முறையாக இந்த உலகத்தில் தங்களுடைய காலால் நிற்கக்கூடிய ஆற்றல் இருக்கிறதா நம்முடைய வாலிபர்களுக்கு? தந்தை சம்பாதித்தால் அந்த சம்பாத்தியத்தை வைத்து தன்னுடைய வாழ்க்கை, உறவினர்களுடைய செல்வம் என்றால் அந்த செல்வத்தை வைத்து தன்னுடைய வாழ்க்கை, சிரமப்பட்டு கஷ்டப்பட்டு தந்தையுடைய சிரமத்தை உணர்ந்து தன்னுடைய வாழ்க்கையை வடிவமைக்க கூடியவர்களா? இந்த பூமியில் உயர்ந்த, இந்த பூமியில் ஒரு கண்ணியத்தை இருக்கக்கூடிய, இந்த பூமியில் ஒரு சிறந்த இடத்தில் வாழ்ந்து என் கண்ணியத்தை பாதுகாக்க வேண்டும் என்று நினைப்பவர்களா வாலிபர்கள் முஸ்லிம் சமூகத்தில்? இல்லாம அல்லாஹ், அல்லாஹுடைய பாதையில் இருப்பவர்களை தவிர. தீனில், தீனில் அல்லாஹுவை பற்றி தெரியாது, அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை பற்றி தெரியாது, குர்ஆனை பற்றி தெரியாது, சுன்னாவை பற்றி தெரியாது, மறுமையை பற்றி தெரியாது, சொர்க்கத்தை பற்றி தெரியாது, நரகத்தை பற்றி தெரியாது, உலகத்தினுடைய உலகத்துடைய இன்பங்களை பற்றி கேட்டால் 24 நேரத்தையும் ஒதுக்க தயார். இசை கச்சேரியா, பாட்டு கச்சேரியா, சினிமா படங்களா, முதல் வரிசையில் உட்கார்ந்து பார்க்க தயார். தாடிகளும் ஹிஜாபுகளும் தான் இன்று சினிமா அரங்கங்களில் நிரம்பிக் கொண்டிருக்கிறது. இல்ல மஷா அல்லாஹ், அல்லாஹ் பாதுகாத்தவர்களை தவிர, தாடிகளும் ஹிஜாபுகளும் தான் இன்று பாடல் கச்சேரிகளில் கலந்து கொண்டிருக்கிறது. இல்ல மஷா அல்லாஹ், அப்துல்லாவும் அப்துல் ரஹ்மானும் இன்று சினிமா தலைவர்களை, சினிமாவுடைய நடிகர்களை தன்னுடைய வாழ்க்கையுடைய ரோல் மாடலாக எடுத்து செயல்படுகிறான். அவனுக்கு ஜுபைர் இப்னு அவ்வாமை பற்றி தெரியாது, தெரியுமா? தல்ஹா இப்னு உபைதுல்லாவை பற்றி தெரியாது, தெரியுமா? தன் தூதரை பாதுகாத்து தோழனை பற்றி தெரியாது. தனக்கு ஒரு உதவியும் செய்யாத ஒரு சினிமா நடிகனை பற்றி கேட்டால் விவரமாக தெரியும். கேவலம் இல்லையா இது சமூகத்திற்கு? இழிவில்லையா இந்த சமூகத்திற்கு? இந்த இளைஞர்களுக்கு வழிகாட்டக்கூடிய தலைவர்கள் எங்கே? இந்த வாலிபர்களுக்கு வழிகாட்டக்கூடிய கல்வியாளர்கள் எங்கே? ஒரு தலைமைத்துவம் இல்லாத, ஒரு கல்வியாளர்களுடைய சமூகத்தை சுமக்காத, வழிகாட்டப்படாத இந்த சமூகம் எங்கே தன்னை அமைத்துக் கொள்ளும், எங்கே செல்லும்? இதை சீர்திருத்துவதற்கு எழுந்தக்கூடிய வாலிபர்களுடைய படை எங்கே? அல் குரபா, மக்கள் சீர்கட்டிருக்கும் பொழுது சீர்படுத்துவார்கள், பார்க்க முடிகிறதா? சில வாலிபர்கள் என்னை சந்தித்து சொன்னார்கள், எங்களுடைய ஊர்களில் கள்ள தொடர்பு இருக்கிறது. மஆதல்லா, அயாது பில்லா, முஸ்லிம் குடும்பங்களில் கள்ள தொடர்புகள் என்று, முஸ்லிம் குடும்பங்களில் விபச்சாரம் என்று. எதனால் வருகிறது? சினிமாக்களும் சீரியர்களும் நாசமாக நாசமாக போகிய இந்த கலாச்சாரங்களும் முஸ்லிம்களுடைய உள்ளத்தில் குடிகொண்டிருக்கிறது. குர்ஆன் இல்லை, சுன்னா இல்லை. உறுதி எடுங்கள் முஃமின்களே, தல்ஹா இப்னு உபைதுல்லாவை போர்ந்து வாழ்ந்து காட்டுங்கள், அஸ்-ஸுபைர் இப்னு அவ்வாமை போர்ந்து வாழ்ந்து காட்டுங்கள்.
அதை உருவாக்குவதற்கு வானத்திலிருந்து குதிக்க தேவையில்லை, பூமியிலிருந்து கிளம்ப தேவையில்லை. உன் உள்ளத்தில் உறங்கிக் கொண்டிருக்கும் ஈமானுக்கு உயிர் கொடு குர்ஆன் சுன்னாவை கொண்டு. அது உன்னை அபூபக்கராக மாற்றும், உமராக மாற்றும், அவர்களின் கண்ணியத்தை அடைய முடியாது, அவர்களுடைய வழியில் உன்னை பயணிக்க வைக்கும். அதே ஈமான் தானே, அதே லா இலாஹ இல்லல்லாஹ் தானே, அதே முஹம்மது ரசூலுல்லாஹ் தானே. ஏன் நம்முடைய உள்ளங்கள் செத்து மடிகிறது? ஏன் குர்ஆன் சுன்னாவை நிலையாக பின்பற்ற என் உள்ளம் தயங்குகிறது? வட்டி ஹராமா விட்டு விலகுவதற்கு ஏன் தயங்குகிறது என் உள்ளம்? ஹராமில் இருந்து விலகுவதற்கு ஏன் என் உள்ளம் பயப்படுகிறது? இன்னும் இன்று மரணமானால் என் நிலைமை என்ன ஆகும்? யார் வருவார்கள் என் உதவிக்கு? என் தந்தை வருவாரா? எனக்கு இந்த உலகத்தில் செல்வங்களை கொடுத்து கொண்டே இருக்கக்கூடிய என் தந்தை வருவாரா? எனக்கு உறுதுணையாக என் வாழ்நாள் முழுக்க இருக்கக்கூடிய என் மனைவி வருவாளா? நான் பெற்றெடுத்த பிள்ளை வருமா? யாரை இந்த உலகத்திலே மறந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களோ, யாரை இந்த உலகத்திலே ஒரு துச்சமாக கூட எம்முடைய உள்ளம் மதிக்கவில்லையோ, யாரை நாம் மறந்தோமோ, அந்த முஹம்மது ரசூலுல்லாஹ் நம்மை மறக்காமல் நாளை மறுமையில் வந்து நிற்பார்கள். ஆனால் யாரை நீங்கள், இவர்கள் தான் என் தலைவர்கள், இவர்கள் தான் வழிகாட்டிகள், இவர்கள் தான் என் வீரர்கள், இவர்கள் தான் என் ஹீரோக்கள் என்று ஓடிக்கொண்டிருக்கிறீர்களோ, அவர்கள் செல்லக்கூடிய பாதை, அவர்கள் மரணிக்கக்கூடிய இடம் ஷிர்காக குஃப்ராக இருந்தால், யாரை நேசித்தீர்களோ அவர்களோடு தான் இருப்பீர்கள். அல்லாஹ் பாதுகாப்பானாக என் சமூகத்தை, அல்லாஹ் பாதுகாப்பானாக. ஜுபைர் இப்னு அவ்வாம் 12 வயதில் அல்லாஹ்வுடைய தூதரை பாதுகாப்பதற்காக வாளை உயர்த்தி மக்காவுடைய வீதிகளில் வலம் வந்தான். அதனால் சொல்லப்படும் இஸ்லாமிய மார்க்கத்திற்காக வாளை உயர்த்திய முதல் நபி தோழர். வேதனை தாங்க முடியாமல், குறைஷிகளுடைய தாக்குதல் தாங்க முடியாமல், அல்லாஹ்வுடைய தூதர் சிரமப்பட்ட ஏழை சஹாபாக்களை அபிசீனியாவிற்கு ஹிஜ்ரத்திற்காக அனுப்பிய பொழுது முதல் ஹிஜ்ரத்தில் பங்கு கொண்டார். இரண்டாவது ஹிஜ்ரத் திரும்பி வந்து மீண்டும் வேதனை செய்யப்பட்ட பொழுது செய்த இரண்டாவது ஹிஜ்ரத்தும் அபிசினியாவை நோக்கி பங்கு கொண்டார். மதீனாவை நோக்கியும் அபிசினியாவிலிருந்து ஹிஜ்ரத் செய்தார். சாஹிபுல் ஹிஜ்ரத்தைன், அபிசினியாவிற்கு முதல் ஹிஜ்ரத், இரண்டாவது ஹிஜ்ரத் மதீனாவிற்கு. சாஹிபுல் ஹிஜ்ரத்தைன், இரண்டு ஹிஜ்ரத்திற்கு சொந்தமானவர், அல்லாஹ்வுடைய தூதரோடு எல்லா போர்க்களங்களிலும் பங்கு கொண்டார். பத்ருடைய போர்க்களத்தில் அஸ்-ஸுபைர் இப்னு அவ்வாம் அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் இருந்த குதிரைகள் எத்துணை? பத்ருடைய போர்க்களத்தில் எத்துணை குதிரைகள் இருந்தது? மஷா அல்லாஹ், பாரக் அல்லாஹ், அல்லாஹு ரஹ்மக்கு. இரண்டு குதிரைகள் இருந்தது. ஒரு சிறுவர், அந்த சின்ன பையன் சொல்றான் பாருங்க, சின்ன பையன் சொல்றான் பாருங்க, அல்லாஹ் அவரை கருள் செய்யட்டும், நம்முடைய நிலைமையை மாற்றுறதுக்காக சுத்தி காட்டுறேன், யாரையும் நான் குறை சொல்றதுக்காக இல்லை. அஸ்-ஸுபைர் இப்னு அவ்வாம், அந்த இரண்டு குதிரையில் ஒரு குதிரை கொடுக்கப்படுகிறது வாலிபருக்கு. போர்க்களத்தின் முன் வரிசையில் இருக்கக்கூடிய குதிரையின் முதல் குதிரை அஸ்-ஸுபைர் இப்னு அவ்வாமுக்கு கொடுக்கப்படுகிறது. இதோ உன் குதிரை. அஸ்-ஸுபைர் இப்னு அவ்வாம் இரண்டு கரத்திலும் வாளை ஏந்தி போரிடுவார். அல்லாஹு அக்பர், அவ்வளவு பெரிய வீரர் அஸ்-ஸுபைர் இப்னு அவ்வாம். அந்த போர்க்களத்தில் கலந்து கொள்கிறார்கள் என்றால் எதிரி படை அஸ்-ஸுபைர் இப்னு அவ்வாமை தாக்குவதற்காகவே ஒரு திட்டக்குழுவை வைத்திருக்கும். இவர் வந்துடக்கூடாது நம்ம பக்கத்தில் சொல்லி எதிரி படை தங்களை பாதுகாப்பதற்கு யூகங்களை வடித்துக் கொண்டிருக்கும். சுனைனுடைய யுத்தத்தில் அதை பார்க்கலாம். அஸ்-ஸுபைர் இப்னு அவ்வாம் பத்ருடைய போர்க்களத்தில் மஞ்சள் தலப்பாகையை அணிந்து களத்தில் நின்றார். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அஸ்-ஸுபைர் இப்னு அவ்வாம் என்ன தோற்றத்தில் இருக்கிறாரோ அதே தோற்றத்திலேயே ஜிப்ரீல் இருக்கிறார். அல்லாஹு அக்பர். அஸ்-ஸுபைர் இப்னு அவ்வாம் என்ன தோற்றத்தில் இருக்கிறாரோ
அதே தோட்டத்திலேயே ஜிப்ரீல் இருக்கிறார். இன்னும் சில ரிவாயத்துகளிலே வந்திருக்க கூடிய 3000 மலக்குமார்களும் அஸ்-ஸுபைர் இப்னு அவ்வாமிற்கு பின்னால் இருக்கிறார்கள். இவ்வளவு பெரிய வீரர் அதே தலப்பாகி அணிந்து கொண்டு அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு தன்னுடைய உயிரை அர்ப்பணிக்கும் வரை பத்ருடைய போர்க்களத்தில் போராடினார், உஹதுடைய போர்க்களத்தில் போராடினார், எல்லா போர்க்களங்களிலும் கலந்து கொண்டார். அஹ்சாபுடைய யுத்தம் முன்னால் காஃபிர்கள், பின்னால் பனு குறைதா யூதர்கள் மதினாவை பாதுகாப்பதற்காக கையில் கொடுத்தால் ஒப்பந்தத்தை முறித்தார்கள், மதினாவாசிகளுக்கு ஆபத்தாக அமைந்தார்கள். பின்னால் பனு குறைதா யூதர்கள், முன்னால் காஃபிர்கள். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், செய்தியை யார் கொண்டு வருவது? சென்றால் திரும்பி வருவோமா என்று தெரியாது, என் நிலைமை என்றே தெரியவில்லை. மதினாவில் யார் கொண்டு வருவது? அஸ்-ஸுபைர் இப்னு அவ்வாம் சொன்னார்கள், அன யா ரசூலல்லாஹ். மறுபடியும் கேட்டார்கள், இந்த செய்தியை பனு குறைதாவில் இருந்து யார் கொண்டு வருவது? அன யா ரசூலல்லாஹ். அஸ்-ஸுபைர் இப்னு அவ்வாம் வாலிபர். மூன்றாவது கேட்டார்கள், யார் கொண்டு வருவது செய்தியை? அஸ்-ஸுபைர் இப்னு அவ்வாம் சொன்னார்கள், நான் அல்லாஹ்வுடைய தூதரே. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இன்ன லிக்குல்லி நபியின் ஹவாரி, ஒவ்வொரு நபிக்கும் ஹவாரி. ஹவாரி என்றால் இப்னு கதீர் ரஹிமஹுல்லாஹ் சொன்னார்கள், நெருக்கமான உதவியாளர், நெருக்கமான உதவியாளர். எல்லா நபிக்கும் ஒரு உதவியாளர் உண்டு. என்னுடைய நெருக்கமான தோழர், என்னுடைய நெருக்கமான உதவியாளர் ஹவாரி அஸ்-ஸுபைர். அல்லாஹு அக்பர். செய்தியை கொண்டு வந்தார். இமாம் புகாரி பதிவு செய்கிறார்கள், கொண்டு வந்தவுடன் சஹாபாக்களை ஒன்றிணைத்தார்கள். அஸ்-ஸுபைரை பார்த்து அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், ஃபிதாக அபி வ உம்மி யா ஸுபைர், என் தாயும் என் தந்தையும் உனக்கு அர்ப்பணமாகட்டும் ஸுபைரே. என்ன அர்த்தம்? உமக்காக நான் எதையும் செய்வேன் அஸ்-ஸுபைர். யார் சொன்னது? ஸுபைர் முஹம்மது ரசூலை பார்த்து சொல்லவில்லை. முஹம்மது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நாவிலிருந்து இந்த வார்த்தையை கேட்டவர்கள் இந்த பூமியில் இரண்டு மனிதர்கள் தான், ஸஅத் ரழியல்லாஹு அன், அஸ்-ஸுபைர் ரழியல்லாஹு அன். அஸ்-ஸுபைர் ரழியல்லாஹு அன், தல்ஹா இப்னு உபைதில்லாஹ் அவர்களுக்கு மிக நெருக்கமான நண்பர். அதனால் தல்ஹா எந்த இடத்திலெல்லாம் பயணித்தார்களோ அந்த இடத்திலெல்லாம் பயணித்தார். அபுபக்கருடைய காலத்தில் இருந்தார். உமர் இப்னு கத்தாப் அவர்கள் அமைத்த அந்த 6 பேரில் அஸ்-ஸுபைர் இப்னு அவ்வாம் அவர்களும் இருந்தார்கள். அஸ்-ஸுபைர் இப்னு அவ்வாம் அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்காக மிகப்பெரிய வீரராக வாழ்ந்து இஸ்லாமிய மார்க்கத்திற்காக மிகப்பெரிய தியாகங்களை தன்னுடைய வாலிப பருவத்திலேயே செய்து உஸ்மான் அவர்கள் கொலை செய்யப்பட்டவுடன் பழிதீர்க்க வேண்டும் என்று கட்டளையிட்ட சஹாபாக்களில் ஒருவராக இவரும் மாறி ஜமல் என்ற யுத்தத்தில் இவர்களும் பங்கு கொள்கிறார்கள். ஜமல் என்ற யுத்தம் நடந்து கொண்டிருக்கும் பொழுது இமாம் புகாரி ரஹ்மஹுல்லாஹ் ஒரு அழகிய செய்தியை பதிவு செய்கிறார்கள், கேளுங்கள். லம்ம அப்துல்லா இப்னு ஸுபைர், அப்துல்லா இப்னு ஸுபைர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுவதாகவே, லம்ம வக்அ அஸ்-ஸுபைர், அப்துல்லா இப்னு ஸுபைர் யார்? அப்துல்லா இப்னு ஸுபைர் யார்? அஸ்-ஸுபைர் அவர்களுடைய மகன், அஸ்-ஸுபைர் அவ்வாமுடைய மகன். தந்தையை பற்றி சொல்கிறார்கள், ஜமல் என்ற யுத்த களத்தில் அந்த நாளில் என்னுடைய தந்தை என்னை அழைத்தார். அவருக்கு அருகிலே நான் நின்று கொண்டேன். சொன்னார்கள், யா புனைய, என்னுடைய வாழ்வில் மிக தேவையான ஹதீஸ் கேளுங்கள், யா புனைய, என் மகனே, இன்னஹு லா யுக்தலுல் யௌம இல்லா ஜாலிமுன் அவ் மஸ்லூமுன், இன்றைய தினத்தில் அந்த எதிரிகள் பார்வையில்
ஒன்று நான் அநியாயக்காரனாக இருப்பேன் அல்லது அநீதம் செய்யப்பட்டவனாக இருப்பேன். நான் பார்க்கிறேன் இன்றைய தினம் நான் அநீதம் இழைக்கப்பட்டவனாக கொலை செய்யப்படுவேன் என்று. وَإِنَّ مِنْ أَكْبَرِ هَمِّي لَدَيْنِي எனக்கு இருக்கக்கூடிய அதிகமான கவலை என்னுடைய கடனை பற்றியது. சுப்ஹானல்லாஹ். மரணத்திற்கு முன்னால் என்ன யோசிக்கிறார்? எனக்கு இருக்கக்கூடிய அதிகமான கவலை எதை பற்றியது? என்னுடைய கடனை பற்றியது. நான் இந்த போர்க்களத்தில் மறுபடியும் திரும்பி வருவேனா என்று தெரியாது என் மகனே. அதனால் என்னிடத்தில் இருக்கக்கூடிய எல்லா சொத்தையும் விற்று கடனை அடைத்துவிடு, கடனை அடைத்துவிடு. கொஞ்சம் கழித்ததற்கு பிறகு சொன்னார்கள், உனக்கு கடனை அடைப்பதில் சிரமம் ஏற்பட்டால் என் எஜமானனை அழைத்துக் கொள். மௌலாய. அப்துல்லா இப்னு சுபைர் சொன்னார்கள், என்ன என் தந்தை சொன்னார் எனக்கு புரியவில்லை. யாபதி மன் மௌலாக, எந்த முதலாளியை சொன்னீர்கள், எந்த எஜமானனை சொன்னீர்கள்? கால அல்லாஹ். அல்லாஹ் அக்பர். கடனை அடைப்பதில் சிரமம் இருந்தால் எஜமானனை கேட்டுக்கொள். யார் எஜமானன்? அல்லாஹ். அஸ்-ஸுபைர் அப்துல்லா இப்னு ஸுபைர் சொன்னார்கள், என் தந்தை இறந்ததற்கு பிறகு கடனை அடைக்க சிரமம் வந்த பொழுது எல்லாம் சொன்னேன், யா மௌலா ஸுபைர் யக்துதி அன்ஹு. அஸ்-ஸுபைருடைய எஜமானனே, என் தந்தையின் எஜமானனே, அவருடைய கடனை அடைப்பதற்கு உதவி செய். அல்லாஹ் எனக்கு உதவி செய்தான், அவர் வசியத் செய்தபடி கடனை அடைத்தேன். புகாரி ரஹிமஹுல்லா பதிவு செய்கிறார்கள். எவ்வளவு பெரிய அருமையான ஹதீஸ் பாருங்கள். கடன் இல்லாமல் இன்று யார் வாழ்கிறார்கள் இந்த நாட்டில்? எல்லாரும் கையிலையும் கிரெடிட் கார்டு இருக்கா இல்லையா? கடனில் தேடி போய் விழுறான். இல்லை மஷா அல்லா, அல்லா பாதுகாத்தவர்களை தவிர கடன் இல்லாத மனிதனே கிடையாது. இப்படி ஆயிடுச்சு. என்னைக்காவது மூத்த பயந்துருக்குமா? மூத்தா பொண்ணா யாரா அந்த கடன் அடைப்பான்னு சொல்லி, மூத்த பொண்ணா யாரா அந்த வட்டியை கட்டுவான்னு யோசிச்சிருக்குமா? ஏன் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எம்மை பாதுகாப்பானாக மூமின்களே. அஸ்-ஸுபைர் இப்னு அவ்வாம் அதே போர்க்களத்திலேயே அவர்கள் அறிவித்தபடியே அல்லாஹுடைய தூதருடைய நற்செய்தியின்படியே அதே ஜமலுடைய யுத்தத்தில் தன் நண்பரோடே ஷஹீதானார். யார் நண்பர்? தல்ஹா இப்னு உபைதில்லா. அஸ்-ஸுபைர் இப்னு அவ்வாம் ஷஹீதானார். அலி இப்னு அபி தாலிப், அஸ்-ஸுபைர் அவர்கள் கொல்லப்பட்டு விட்டார்கள் ஹவாரிஜிகளால் என்று தெரிந்தவுடன் ஜனாசாவை உயர்த்தினார்கள். முகத்தில் உள்ள இரத்தத்தை துடைத்தார்கள். துடைத்து சொன்னார்கள், அஸ்-ஸுபைர் என்னை மன்னித்து விடு, என்னை மன்னித்து விடு, நாளை மறுமையில் உன்னோடும் உஸ்மானோடும் தல்ஹாவோடும் சொர்க்கத்தில் இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன் என்று கதறி அழுதார்கள் அலி இப்னு அபி தாலிப் ரழியல்லாஹு அன்ஹு. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த இரண்டு சஹாபாக்களுக்கும் அருள் செய்யட்டும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவர்கள் மூலமாக பெற்ற பாடங்களை எம்முடைய வாழ்க்கையில் செயல்படுத்துவதற்கு அல்லாஹ் உதவி செய்யட்டும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவர்களை பொருந்தி கொள்ளட்டும். அவர்களுடைய பாவங்களை அல்லாஹ் மன்னித்து அவர்களை பற்றி நல்ல எண்ணத்திலேயே மரணிக்கக்கூடிய வாய்ப்பை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எமக்கு தரட்டும். மிக உயர்ந்த சஹாபாக்கள் தல்ஹா இப்னு உபைதில்லா, அஸ்-ஸுபைர் இப்னு அவ்வாம் ரழியல்லாஹு அன்ஹுமா. கண்ணியத்துக்குரியவர்களே, எம்மால் முடிந்த அளவு அந்த இருவருடைய வரலாற்றையும் சுருக்கமாக பார்த்திருக்கிறோம். விவரமாக மற்ற அறிஞர்களுடைய உரையை கேட்டு இன்ஷா அல்லாஹ் அறிந்து கொள்ளுங்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதிகமான பாடங்களையும் படிப்பினைகளையும் அவங்களுடைய வாழ்வின் மூலமாக பெறக்கூடிய வாய்ப்பை அல்லாஹ் தருவானாக. இப்படி அலி அவர்கள் ஆதரவு வைத்தார்களோ விரும்பினார்களோ அது போன்று நாங்களும் விரும்புகிறோம். அல்லாஹுடைய தூதரோடு அவர்களுடைய சஹாபாக்களோடு, குறிப்பாக அஷ்ரத்துல் முபஷ்ஷரா அந்த சஹாபாக்கள் அந்த நல்லவர்களோடு நாங்களும் எங்களை சொர்க்கத்தில் இணைத்து கொண்டு வாழ வேண்டும் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதற்கு அருள் செய்யட்டும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்முடைய அமல்களை ஏற்றுக்கொள்ளட்டும். அகூலு கௌலி ஹாதா, அஸ்தக்ஃபிருல்லாஹ் லீ வலக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.